அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநூமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா. வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு வமா பஅத். يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا. فَإِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَخَيْرَ الْهَدْيِ هَدْيُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَشَرُّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَكُلُّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلُّ ضَلَالَةٍ فِي النَّارِ. يَلَّام وَلَّا اللَّهُ جَلَّ شَأْنُهُ تَعَالَى وَيُطْرِ بُغَنْدِ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ரொம்ப குறுகிய நேரம் தரப்பட்டிருக்கிறது. இதுக்குள் உங்களோடு நான் பேச வந்த விடயத்தை மாற்றிக்கொள்வோம் என்று நினைத்து கொண்டேன். இப்பொழுது தான் நேரம் அறிவிக்கப்பட்டது. கொஞ்சம் மன வருத்தம். என்றாலும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எதை நாடினானோ அந்த விஷயங்களை உங்களுக்கு முன்னாடி பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி சவுத் ஈஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தில் என்னுடைய நிகழ்ச்சி ஒன்றை நடத்தினார்கள். அது பவர் ஆஃப் மைண்ட். அது முழுக்க முழுக்க சைக்காலஜி நிகழ்ச்சி. இந்த தடவை தலைப்பு கேட்டார்கள். நான் சொன்னேன், இளைஞர்களை பற்றி பேசுங்கள் என்றார்கள். அல்லாஹ் நேசிக்கும் இளைஞர்கள் என்ற தலைப்பை கொடுங்க, சைக்காலஜி வேணாம். ஏனென்றா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். பேசப்படுகிற ஒவ்வொரு விஷயங்களும் நிஜமாக உங்கள் மனசு சம்பந்தப்பட்டது. மனசு ரெடி என்றால் வேண்டியது செய்யலாம் உலகத்தில். சைக்காலஜிக்கலி ஒரு மனிதனுடைய மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்படி பண்ணணும், இதெல்லாம் செய்கிறதுக்கு மைண்ட் ரெடியாக இருக்கணும். வல்லாஹி வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக நான் படித்த புத்தகங்களில் இருந்தும் விடயங்களில் இருந்தும் உங்களுக்கு சொல்கிறேன், உலகத்தில் உங்களை தயார்படுத்துகிற ஒரே ஒரு கிதாப் வல்லாஹி குர்ஆன். அதை தாண்டிய ஒரு சைக்காலஜி புத்தகத்தை வல்லாஹி நான் படித்ததில்லை. ப்ரொஃபஸர் காட்ஸ், இப்போ உள்ள பெரிய சைக்காலஜிஸ்ட், அவர் சொல்லக்கூடிய சில விடயங்களை நீங்கள் குர்ஆனோட வைத்து பார்த்தீங்கண்டா, சுபஹான் அல்லாஹ், குர்ஆன் எங்க, அவர் எங்க? சிக்மன் ஃப்ரைட் என்னாச்சு, தூக்கி வீசுகிறார்கள். சிக்மன் ஃப்ரைடுடைய சில விஷயங்கள் எல்லாம் யூகம் என்கிறார்கள், அது சரி வராதுன்றார்கள். ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி இன்றைக்கு எங்கே இருக்கிறார்? ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் கேளுங்க, 23 ஆண்டுகளில் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியுமெண்டா? அந்த புத்தகத்தை விட வேற எந்த புத்தகத்தோடும் உங்களுக்கு அதிகம் உறவு வைக்க இயலாது. ஐம் ரீடர், நான் ஒரு வாசிப்பாளர். ஆனால் இன்றைக்கு நான் மயங்கிய புத்தகம் என்றால் வல்லாஹி குர்ஆன். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி டீப்பாக பேசுகிறதுக்கு இல்லை, ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் வச்சேன். நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ண வேண்டிய மிக முக்கியமான புத்தகம் திருக்குர்ஆன். உலகத்தில் இல்லைமெண்டா 23 இயர்ஸில் ஒரு எம்பையர், ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கின்னு ஒரு புக்கை கொண்டு வாங்க பார்ப்போம். ஏழுமெண்டா கொண்டு வாங்க. ரோம பேரரசு கிஸ்ரா கைசர்கள்லாம் ஒட்டச்சு மிகப்பெரும் சாம்ராஜ்யம், ஜஸ்ட் மதீனா ஒரு சின்ன நகரம். அதனால் இன்ஷா அல்லாஹ் அன்பார்ந்தவர்களே, ஃபர்ஸ்ட் விஷயம், அல்லாஹ் நேசிக்கும் இளைஞர்கள், யுவதிகள் என்று தலைப்பை மாற்றுவோம். அல்லாஹ் நேசிக்கும் யுவதிகள், இளைஞர்களும் இருக்கிறீங்க, இளைஞர் யுவதிகள், சரி. அப்படின்னா அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் என்று நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொன்னால் நீங்கள் முதல்ல என்ன பார்க்கணும், அல்லாஹ் என்ன நேசிக்கிறான்? ஏதாவது நடக்குதா உங்களுக்குள்ள கல்பில்?
அவர் உங்களை விரும்புகிறாரு. நடக்குதா? அவர் நீங்கள் நினைக்கிறவர் நடக்குது. அல்லாஹ் உங்களை விரும்புகிறான். நோ, எதாவது நடக்குதா சொல்லுங்க. பேசுங்களேன்னா மௌத்த நினைப்பேன் நீங்கள் அங்குதா. ஜஸ்ட் நான் ஒரு பயான் நடத்துறதுக்கு வந்து முடிச்சு இப்படி இல்லை, நீங்கள் பேசுங்க, எனக்கு பேசுகிறேன். நீங்கள் நான் உங்களோட ஜஸ்ட் டிஸ்கஷனுக்கு தான் வந்திருக்கிறேன். அல்லாஹ் உங்களை விரும்புகிறான். சஹாபாக்களோட கண்ணால் கண்ணீர் ஓடும், மேல் நடுங்கும், துடிப்பார்கள். அது ஒரு காதல். ஸோ இன்ஷா அல்லாஹ், நான் நினைக்கிறேன் இந்த குறுகிய நேரத்துக்குள்ளே அல்லாஹ் அந்த பரக்கத்தை தந்து உங்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வைப்பான்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் உம்மா உங்களை நேசிக்கிறாங்க, உங்கள் உம்மா வேதனையில் இருக்கிறாங்க ஆஸ்பத்திரியில், அவங்க உங்களை பார்க்கணுமென்றாங்க, உங்களோட ஒரு தடவை பேசணுமென்றாங்க. உங்கள் கல்வியில் ஏதோ நடக்குதா? நடக்கும், நடக்கும். வீட்டிலேருந்து ஃபோன் போட்டு உம்மாக்கு சோமி இல்லை, நடக்குதா? நடக்குமா? நடக்கு. அல்லாஹ் அவங்கள நேசிக்கிறான். ஓப்பனாக பேசுங்க, நடக்குதா? ஏதாவது மாற்றம் இல்லை. கல்பு இப்போ நாங்கள் சாஃப்டாக செய்ய வேணும், ப்ரோக்ராம் பண்ண வேண்டியிருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஃபஸ்ட் மைண்ட் ப்ரோக்ராமிங். எங்கள் கல்புக்கு அல்லாட நேசத்தை புரிய வேண்டுமா இருந்தால் அல்லாஹ் இருக்கிறான்னு நம்பணும், அவன் யார் என்பதை நம்பணும். ஒழுங்காக நம்பினா மட்டும், ப்ரோக்ராமிங் ஒழுங்காக நடந்தால் மட்டும்தான் டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது. டோட்டல் விஷயமும் கல்பு தான். இஸ்லாமிய மார்க்கத்தில் டோட்டல் விஷயமும் கல்பு தான். ஸோ வேர்ல்டில் இதுக்கு முன்னாடி நிகழ்த்தினார்கள் அந்த உரையில் முழுக்க முழுக்க உங்களுக்கு சொன்னாங்க, மைண்ட் விளங்குதா? டோட்டலி மைண்டை தான் மாற்ற போகிறீங்க, அப்படி தானே? இப்போ ஒரு நாள் மேடைக்கு வந்து பேசணும், மேடைக்கு வந்து பேசுகிறது அப்புறம் நாவா மனசா? மனசு இடம் கொடுத்தா மட்டும்தானே மேடைக்கு வந்து பேசலாம், இல்லைன்னா பேசலாது. நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அந்த அடிப்படையில் தான் உங்கள் பிரெயினே வேலை செய்யும். நீங்கள் உட்காந்து நான் ஒரு கூமுட்டை அப்படின்னு நினச்சி பாருங்க பார்ப்போம், ஒன்றுமே புரியாது. நான் இன்னொரு நாளைக்கு இதை சொல்லணும்னு கேட்டு பாருங்க பார்ப்போம், உங்கள் பிரெயின் ஒவ்வொன்றாகவே பதிவு செய்யும், எல்லாம் மெமரைஸ் பண்ணும். நாங்கள் பேசுகிற ஒவ்வொன்றும் இன்னொரு ஆளுக்கு சொல்லணுமே, ஆட்டோமேட்டிக்லி பிரெயின் அப்படி ஒர்க் பண்ணும். சாதாரணமாக ஒரு ஆள் மேடைக்கு ஏறிட்டார், அவர் மேடையில் பேசுகிறாரு, எப்படி பேசுவார்? அன்பார்ந்தவர்களே அப்படிலாம் பேசுவாங்க, வீட்டுக்கு போய் அப்படியே பேசுவாங்க. ஒரு ஆள் வீட்டில் ஒரு ஆளோட பேசுகிறாரு, அன்பார்ந்தவர்களே அப்படியே பேசுவாங்க. முன்னாடி ஜனாதிபதி எப்படி பேசினாரு? இப்போ பிரதமராக இருந்தவர், மேராட்டை ஜனதாவோட ஆர்த்திக பிரச்சனை தீனோ இவட்ட பிசுந்தோன்னு இவட பிளியாயோதான் கிரமானுக்குள்ள அப்படி இப்படி பேசுவார். அவரே போய் தப்பி தவறி எக்கச்சக்கமான மேடையில் பேசியிருப்பாரு, வீட்டுக்கு போய் தப்பி தவறி சேருக்கு மேலே ஏறி சிராந்தி ராஜபக்ச முன்னாடி மட்ட ஆஹார அனுபவ கிரி மட்ட வாஷாய் வாம கட்டு விதா சூதாம் இல்லா சின்னவண்டா செருப்பு பீமண்டுவாவதா? அது அங்கே, இது வீட்டில் நான் இல்லையா? நான் கேட்குறேன், ஒரு ஆள் ஜனாதிபதி, ஓ அரசியல்வாதி, மேடை ஏறி பேசுகிறார், மேடையில் ஒரு விதமாக பேசுகிறார், வீட்டில் போய் இன்னொரு விதமாக பேசுகிறார். என்ன, எங்கேயும் ஏதோ சேஞ்ச் பண்ணாரா? நாட்டில் ஏதோ சேஞ்ச் பண்ணாரா? இல்லையே. ஒரு ஆள் வந்து பல்கலைக்கழகத்தில் பண்டிதர், பேராசிரியர், பெரும் புலவர், பண்டிகை தமிழில் அப்படி பேசுகிற ஒரு வீட்டுக்கு அவருக்கு ஒரு குழந்தை கிடச்சிட்டு வீட்டுக்கு போய் அதே தமிழ்லையே பேசுவார். ஆ, நீராடி விட்டாயா? நீரை பறக்குங்கள், நீரை பறக்குங்கள். பொண்டாட்டி வேற மாதிரி பார்ப்பா, இது பல்கலைக்கழகம் இல்லைப்பா, வீடு. எப்படி பேசணும் அப்போ? மம்மா, பாப்பா, கக்கா அப்படி பேசணும். அது வீடு, வீட்டுக்குள் வீடு மாதிரி பேசணும். நானே கேட்குறேன், உங்களை மேடையில் நான் பேச, அன்பார்ந்தவர்களே நீங்கள் புரியக்கூடாதா, நீங்கள் சிந்திக்கக்கூடாதான்னு கேட்குறேன். இதே நான் வீட்டுக்கு போய் பொண்டாட்டி முன்னாடி நீங்களும் சிந்திக்க வேண்டும், என் அன்பு மனைவி எங்கே நாட்காலி அமர வேண்டும். கொஞ்சம் நல்லாவே லூஸ் ஆகிட்டு போல, கொஞ்சம் லேசாக லூஸ் தான், இப்போ நல்ல அனுப்பிடுவாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இது எப்படி நடக்குது? ஒருவர் மேடை ஏறின உடனே அவர் பேச்சுவார்த்தையில் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகுது, அதே பக்கத்துள்ளவரோடு அப்படி பேச இயலாது. நாட்காலி எங்கே அமர வேண்டும், அதை கொண்டு வாருங்கள்டா, இப்படி பேசுகிறான் இந்தால் வேற மாறுது. நான் கேட்குறது யார் மாற்றினது? எல்லாம் மாற்றினது. சரி, யா எப்படி மாறுச்சு? எப்படி? உங்கள் ஊரில் தூஷணமா எங்கேயாவது ரொம்ப தூஷணம் பேசுகிற ஆளை கூட்டி வாங்க பார்ப்போம், ரொம்ப ரொம்ப தூஷணம். ஜஸ்ட் இன் ஒன் மினிட், ஒரு நிமிஷத்தில் அவரை கூட்டி தூஷணம் பேசுகிறவரை உலகத்திலே ரொம்ப சூப்பரான ஆளாக மாற்றிடலாம். ஒரு நிமிஷம் தான், டெம்பரரி. அல்லாட ஹிதாயத் மட்டும்தான் ஒரு மனுஷன் லைஃப் லாங். ஜஸ்ட் உங்களை இந்த ஸ்டேஜில் இருந்து நான் பேசினா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் சில நீங்கள் மாறுவீங்க. ரப்புல் இஸ்ஸத் ஹிதாயத்தை கொடுத்தா லைஃப் லாங், அதை எங்களால் செய்ய இயலாது. ரப்புல் இஸ்ஸத் தரணும். நான் கேட்குறேன், ஒரு ஆள் தூஷணம் பேசுகிற ஒரு ஆள்
வீட்டில் எந்த அளவுக்குண்டா சாப்பாடு லேட்டுண்டா பொண்டாட்டிக்கு சாப்பாடு தட்டாலே அடிக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு ஆள், பப்படம் பொறிக்கலன்னா ரொம்ப கஷ்டம். இதா அப்படி ஒரு ஆளை கூட்டி ரொம்ப தூசணம் பேசுகிறவரை கூப்பிட்டு வாங்க பார்ப்போம். ஜஸ்ட் 1 மினிட்ல அவரை சேஞ்ச் பண்ணலாம். எப்படி? அவர் ஒரு நல்ல பிளேசர் உடுப்பாட்டி, ஒரு டையை வேர் பண்ணி, எல்லாம் இது பண்ணி ஹில்டனுக்கு தாஜ் சமுத்ராவுக்கு ஒரு லஞ்சுக்கு கூட்டி போக போகிறோம். போனால் புஃபே முடிச்சு அல்லது லேட்டாகும்னு வைங்களேன், வீட்டில் என்ன செய்வார் பொண்டாட்டிகிட்ட பிளேட்டை பார்த்து ஒரே அட்டி, இதுக்கு மேலே இல்லையா, எங்கே சாப்பாடு சோறுன்னு கேட்குறவர். அங்கே போனால் என்ன செய்வார், தூஷணமாக தான் பேசுவார். சில ஊர்கள் இருக்குது, காலையில் எலும்பின உம்மான்னு தொடங்குவாங்க, மாலையில் மாப்பான்னு முடிப்பாங்க, அன்பா இல்லை வேற மாதிரி. அந்த மாதிரி ஊர்கள் இருக்குது. அப்படியான ஒரு ஊரில் பிறந்தவர் நினைங்களேன், ஏரியாவில் பிறந்தவர், அவரை கொண்டு போனா அவர் என்ன பேசுவார், எக்ஸ்கியூஸ் மீ, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளமும் இல்லை அவருக்கு. ஏன்? எல்லா ப்ராப்ளமும் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆனால் புஃபே அவர் வந்த ட்ரெஸ் அதெல்லாம் பார்க்க போக்கல, ஜஸ்ட் ரோட்டில் போகிற நேரம் ஏதாவது சேரு தெரி படிச்சுன்னு வைங்க, அவங்க ஏரியாவில் அவன் முடிஞ்சு போச்சு, போனவன் வெஹிக்கிளில் முடிஞ்சிட்டு. இதே ஏதாவது ஒரு கறி ஹில்டன் ஹோட்டலில் வந்தால் நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன் அது பார்த்துருப்பீங்க தானே, என்ன இமேஜ் நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ, ஹை வொக்காபுலரி, உங்கள் வேர்ட்ஸை பிரெயின் தீர்மானிக்குது. எந்த சபையில் எதை பேசணும் என்பது உங்கள் மூளை தீர்மானிக்குது. ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் எங்கேயாவது வீட்டுக்கு போப்புக்கலனா கொஞ்சம் இருங்க, நாங்கள் கொஞ்சம் அடுத்த பக்கம் மடிச்சிடுறேன், பொண்டாட்டியோட பேசணும், உமாவோட பேசணும், அப்படியா? இல்லை, ஆட்டோமேட்டிக்காக பிரெயினுக்கு தெரியுது, ஊ ஆ யூ, ஊ ஆம் ஐ, நான் யார் இந்த இடத்துல, நான் யார், பிரெயின் டிசைட் பண்ணுது. நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தைகள் இதுதான். இப்போ உங்களுக்கு வழங்குத மெராக்கல் ஒரு புதுனம் உண்டு. சும்மா பேசின நீங்கள் ஹை கிளாஸ் வேர்டோடு நீங்கள் பேசுனீங்க பாடமாக்கிட்டா, இல்லை நீங்கள் நினச்சது மட்டும்தான், ஹூ ஆம் ஐ, நான் யார், எப்படிப்பட்ட பூஸ்டிங். ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் நினைக்கிறது அது உங்களை டோட்டலாக உங்களை மாற்றுது. இப்படி தானே, அப்படியா, அப்படி. அப்போ படிக்கிற நேரம் இங்கே எப்படி படிக்கணும், ஐம் எ டீச்சர், நான் ஒரு டீச்சர். கிரேட் 11ல் நீங்கள் படிச்சிருப்பீங்க மேத்ஸ் கஷ்டம், இப்போ அட்வான்ஸ் லெவல் படிக்கிறீங்க. ஒரு ஆள் வந்து உங்களுக்கு என்ன செய்கிறாரு, ஒரு கிரேட் 9 பாய் உண்டு, கிரேட் 11 பாய் உண்டு வந்து உங்கள்கிட்ட மேத்ஸ் கேட்குறாரு. இப்போ புக்கை ரிஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் இதுதான் இவ்வளோதான்னு சொல்லுவீங்க. அப்போ உங்களுக்கு அது ஈஸியாக இருந்துச்சா இல்லையா? ஏன், நீங்கள் பார்த்தது யாரா, டீச்சரா, விளங்குதா? ஸோ பெரிய ஒரு பவர் இருக்குன்னு அதை பற்றி பேச வரலை. ஸோ இந்த கல்பு பிரெயின்னு நான் சொல்ல மாட்டேன், ஹார்ட் கல்பு, இந்த கல்பில் தான் டோட்டலாக இருக்குது. இப்போ கண்டுபிடிக்கிறாங்க பேசிக் மெமரி செல்ஸ் இன்ஸ் ஹார்ட் அண்டு, நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்கும். பிரெயின் அதை அதாவது வேர்ல்டு ஏற்றுக்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கல்பை பியூர் பியூரிஃபை பண்ணுற ஒரு டைம் தான் இந்த டைம். ஸோ நான் சைக்காலஜி பேசலை, எஜுகேஷனை பற்றி பேசலை, பட் எல்லாத்துக்கும் இந்த டோவாவில் போனால் மட்டும்தான் உங்கள் லைஃபை வின் பண்ணலாம். ஸோ இன்ஷா அல்லாஹ் அப்படின்னா நீங்கள் ரெடியாக இருங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு தெரப்பி செய்ய போகிறதும் இல்லை, ஹிப்னோட்டைஸ் பண்ண போகிறதும் இல்லை, ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஜஸ்ட் இந்த கொஞ்ச நேரத்தில் விளக்க போகிறேன். வல்லாஹி நான் உங்களோட கொஞ்சம் சைக்காலஜியும் ஒரு செக்ஷன் பேசுவோம், படிப்பையும் பேசுவோம்னு நினச்சேன், ஆனால் டைம் ரொம்ப சுருக்கம், ரொம்ப குறுகிய நேரம் ஆடிட்டோரியம் கொடுக்க வேண்டியிருக்குது, அடுத்த லெக்சர்ஸ் வர இருக்கு, அதனால் இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி போட்டு உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்பர் 1, நீங்களா அல்லாவை நம்புறீங்களா? நம்புறீங்க, எப்படி நம்புறீங்க? ஏண்டா அல்லாவை ஒரு ஆள் நம்பினா அல்லாஹ் உங்களை நேசிக்கிறானுண்டா அந்த உணர்வு வரும். நம்ம வாயால் சொல்கிறோம், எல்லாரும் நம்புகிறோம் நம்புகிறோம் நம்புகிறோன்றோம், இன்ஷா அல்லாஹ் நம்புகிறோமா இல்லையான்னு பார்ப்போம். உங்கள் உம்மாவை நீங்கள் நேசிக்கிறீங்க, அவங்க உம்மானு நம்புறீங்க. ஒரு பாய், ரொம்ப அழகான ஒரு ஆள், ஒரு தடவை நான் என்னை சந்திக்க வந்திருந்தார். அவர் சொன்னார், பெரிய பெரிய பணக்கார ஃபேமிலியில் சேர்ந்த ஒரு ஆள், எனக்கு இப்போ தான் தெரியுது எங்கள் உம்மா இல்லை, இவங்க என்னை வளர்த்துருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியில் ஒரு ஆள் லீக் பண்ணிட்டார். நான் நினைக்கிறேன் அவர் வெளிநாட்டிலிருந்து ஒரு பாய், அவர் ஸ்ரீலங்கா கொண்டு வரப்பட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். ஸ்ரீலங்கன் ஜீன் அவர் முகத்தில் தெரியலை. ஸோ துடிச்சார், நெகத்தை கடித்தார், கஷ்டப்பட்டார், எனக்கு எங்கள் உம்மாவை பார்க்கணும்ன்றார். நான் எங்கே எங்கே என்னை பெற்றவங்க இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிறாங்களோ தெரியல, என்னை அவங்கள ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்றார். துடிச்சார், எனக்கு என்ன வழி என்று கேட்டார், என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டார். பெத்தெடுத்த தாயை பார்க்கணும் என்று துடிக்கிற அந்த கண்ணை பார்த்து நான் துடிச்சு போனேன். ஏனண்டா
அவர் சொன்னார், எல்லா வசதியும் அவருக்கு இருந்துச்சு, வெஹிக்கிள்ஸ் கொடுத்துருந்தாங்க, எல்லாம் கொடுத்துருந்தாங்க, பெரிய ஃபேமிலி. ஆனால் அவருக்குள்ள மெல்ல மெல்ல அந்த சந்தேகம் கொஞ்ச நாளாக வருகுது. ஏன்டா அவங்க கலரில் டிஃப்ரெண்ட், வாக்கில் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, மற்றதெல்லாம். அப்போ திடீரென்று ஒரு நாள் ஃபேமிலி லீக் பண்ணோடனே அவர் சொல்கிற, இந்த லைஃப்பில் என்ன பெற்றவங்க யாராக இருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட உமான்னு சொல்லணுமே. நான் கேட்குறேன், ஒருவர் தன் தாயை, இவங்க தாய் இல்லைன்னு நம்பின உடனே நெஜன் தாயை தேடி அலைகிறாங்களே, அப்படி எத்தனை பேர் அல்லாஹ்வை தேடி அலைஞ்சிங்க. ரப்புல் இஸ்ஸத் எங்க, உங்களை படைச்சவன், அஹ்ரஜுக்கும் ஃபீ புதூனி உம்மஹாத்துக்கும், உங்க உம்மா டெலிவரி நடத்தல அவன் உங்களை வெளியாக்கினான். அல்லாஹ் சொல்றான், அவன் உங்களை வெளியாக்கினான், அவன் உங்களுக்கு கண்ணு செஞ்சான், அவன் உங்களுக்கு மூக்கு தந்தான், உங்க கிரியேட்டர், உங்களை படைச்சவன். உங்க உம்மா வாப்பாக்கு தெரியாது நீங்க ஆம்பளையா பொம்பளையாண்டு, அவங்களுக்கு தெரியாது உங்க கண்ணு விளங்குமா விளங்காதாண்டு, உங்க கையை பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாது, உங்களுக்கு ரெண்டு கால் இருக்குமா இல்லையாண்டு அவங்களுக்கு தெரியாது. பட் ஜஸ்ட் நான் மார்க்கெட்டுக்கு போனா ஒரு பேக்கை சுமந்துட்டு வர மாதிரி தான் அவங்க சுமந்தாங்க. அவங்க ரொம்ப கஷ்டத்தோட சுமந்தாங்க, சிரமத்தோட சுமந்தாங்க. ஆனா வயிற்றுக்குள்ள அந்த அதிசயம் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு ஆணுடைய உயிரணுவில் ஜெர்மன் லைப்ரரியில 2,38,00,000 புத்தகங்கள் இருக்குது. அதையும் விட தகவல் ஒரு ஸ்பெர்ம்ல இருக்குதாம். சுபஹானல்லாஹ். அப்பா மூக்கு கிட்ட மச்சம் இருந்தா அப்பா காது எப்படி, உம்மா காது எப்படி, டோட்டல் மேட்டர் அதுக்குள்ள இருக்குது. ஒரு பெண்ணுடைய உயிரணுக்குள்ள இருக்குது. 23 குரோமோசோம்ஸ் 23 46, ஒரு இதுக்குள்ள, ஒரு செல்லுக்குள்ள 46 இருக்குது. ஆணுடைய எல்லா இடங்கள்லையும் நீங்க எடுத்து டெஸ்ட் பண்ணீங்கன்னா 46. ஆனா ஆணுடைய உயிரணுல மட்டும் 23, பெண்ணுடைய உயிரணுல மட்டும் 23. இந்த 23 ஃபைட் ஆகி 46 ஆகி ஒரு புள்ள உருவாகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கேட்கிறவங்கள்ட்ட என்னண்டா, உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவனை தேடினீங்களா, உங்க உம்மா இல்லைண்டா நீங்க தேடுறீங்க, அல்லாஹ் உங்களை காதலிக்கிறான்டா, ஏன் உங்களுக்கு அந்த உணர்வு வரல தெரியுமா, உங்களை படைச்சவன் அல்லாண்டு இதுவரைக்கும் நீங்க உட்கார்ந்து யோசிக்கல, உங்க உம்மா உங்களை பெத்தாங்கன்னு யோசிச்சிங்க, அதனால எங்க உமாக்கு சோம் இல்லையா, ஐசியூ இல்லையா, எஜுகேஷன் ஒரு பக்கத்தில் போட்டு நீங்க ஓடுவீங்க, இந்த ஹார்ட் துடிக்குது, இந்த கிட்னி வர்க் பண்ணுது, இது எல்லாத்தையும் அவன் கிரியேட் பண்ண. ரப்புல் இஸ்ஸத் ஜுல் அர்ஷில் மஜீத் ஃபஆலு லிமா யுரீத். அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். ரப்புல் இஸ்ஸத் அவனை எண்டைக்காவது தேடினீங்களா, அந்த உறவு உங்களுக்குள்ள அன்பையும் பாசத்தையும் உண்டாக்குச்சா. ஒரு சஹாபி தண்ணி குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ்ன்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். யா ரசூலுல்லாஹ், என்னை பார்த்து ரப்புல் இஸ்ஸத் சிரிக்கிறானான்னு கேட்டார். அவரால் அந்த அமர்களத்தை தாங்க முடியல. நான் கேட்குறேன், மதீனாவில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன ரீசன்? ஸோ இன்ஷா அல்லாஹ் நேரம் முடிய பார்க்குது, அதான் சொல்ல வரேன். எப்பயுமே அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ சில விஷயங்களை சொல்ல போக்கில் சில டைம் தேவைப்படும். இன்ஷா அல்லாஹ் சுருக்கம் சுருக்கமாக சொல்கிறேன். நம்பர் ஒன் பாருங்கள், பாயிண்ட் நம்பர் ஒன், அல்லாஹ். அல்லாஹ் எப்படி நம்புறது? ஸோ உலகத்தில் நீங்கள் வேறு எதுவுமே டெஸ்ட் பண்ணாதீங்க. நார்மலாக வெளியில் உள்ளவங்க என்ன நம்பிக்கையை மட்டுமே நான் உங்களுக்கு இன்றைக்கி தர்றது, நம்பிக்கையை பற்றி மட்டுமே பேசலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வை நம்பணுமாண்டா சிஸ்டர்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரதர்ஸ். அல்லாஹ்வை நீங்கள் பார்க்கணும், அதான் உண்மை, அதான் சொன்ன டைமே. சரி, அப்போ அல்லாஹ்வை எனக்கு எதில் கை வச்சாலும் ப்ராப்ளம் இல்லை, இந்த டைம் இருக்கு பாருங்க, அதில் மட்டும் கை வச்சா மட்டும் நானும் நிறைய பொறுக்கிறேன் தான் மஷாலா. அது என்னமோ தெரியலை எனக்குதா. அது இன்ஷா அல்லா ரப்புல் இஸ்ஸத்தை கேட்குறையா அல்லாஹ், சுருக்கமாக பேச பழக்கிறையா அல்லாஹ், பேச்சை தந்த அல்லாட்ட நான் இப்போ தொடர்ந்து கேட்குறேன், அதை யாரும் சுருக்கமாக சொல்லணும், குறைய நேரத்தில் சொல்லணும். இரண்டா ஒரு இடத்துல வந்தால் நான் இதை அமானிதமாக பார்க்குறேன். நான் துவா கேட்டுட்டு வந்தேன், யா ரப் அவர்களும் நானும் சொர்க்கத்துக்கு போகணும் யா அல்லாஹ், இந்த நிகழ்வு அதுக்கு பரக்கத்தை அமைச்சரியா அல்லாஹ். சஜிதாவில் நான் துஹர் தொழுந்துட்டு கேட்டுவேன், வேறு எந்த ரீசனும் இல்லைன்னு உங்களை சந்திக்க இந்த கிதாப் எனக்கு பேச வச்சுச்சு. அல்லாஹ்வுடைய வேதம் அந்த கடமையை செய்ய சொல்லிச்சு. ஜஸ்ட் அது ஒன்று தான், வல்லாஹி வல்லாஹி வேறு எதுவுமே இல்லை, சொர்க்கம் போகணும் நாங்கள். ஸோ சில நேரம் அந்த அமானிதத்தை சுமந்து வந்தால் அதை முடிச்சுட்டு போக்காட்டியும் எனக்கு நிம்மதி இல்லை. ஸோ நான் வந்ததை கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசணுமா இருந்தால் கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசி 8 ஹவர் பேசி பழகின ஆள் நான். மார்னிங்லேருந்து அப்படி தான் எல்லாம் ஆரம்பித்தேன் என் பேச்சு. ஸோ அதனால் ஒரு 1.5 ஹவர்லாம் ரொம்ப இப்படி எட்டி பார்த்து அப்படி போயிடும் வழங்குதா, அதான் ரொம்ப கஷ்டமானது. நோ ப்ராப்ளம், இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்பர் 1, வேர்ல்டில் என்ன எல்லாம் பேசுவாங்க,
அல்லாஹ் கண்டிங்களா, அல்லாஹ் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பல்கலைக்கழகத்தில் ஒரு புரட்சி ஆரம்பிங்க, இங்கிருந்து ஆரம்பிங்க. கண்டாதான் நம்புவோமா, பார்த்தா தான் நம்புவோமா? உங்கள் சயின்ஸ் புக்கில் திட்டமிட்டு ஒரு வேலை பண்ணினாங்க. என்ன வேலை பண்ணாங்க தெரியுமா? எல்லா பாடத்திலையும் சாதாரணமாக டெலிஃபோன் அப்படின்னு வரும். கண்டுபிடிச்சது யாரு? கிரஹாம் பெல், அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். ரேடியோ யார் அறுத்து விட்டாளா? கூகுள் மார்க்வானி. டெலிவிஷன் ஜான் லாக்கி பேட். இப்படிலாம் கண்டுபிடிச்சாங்க தானே. ஸோ மனுஷன் அது மட்டும் வரலையே சயின்ஸ் புக்கில். உங்களுக்கு டெலிஃபோனை பற்றி பேசப்போக்கில் RFIC-யை பற்றி பேசினாங்களா? ரெசிஸ்டரை பற்றி பேசினாங்களா ஃபஸ்ட்டுக்கு? இல்லை. டிவியை பற்றி பேசப்போக்கில் அப்படி பேசினாங்களா? டெலிஃபோன் சின்னத்துலேருந்தே படிச்சிங்க. ஹலோ ஹலோன்றீங்களே, டிக்ஷனரியில் பார்த்துருக்கிறீங்களா ஹலோ ஏண்டு? அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் ஃபஸ்ட்டாக ஹலோன்ட்டு தான் சொன்னார். அதான் ஹலோ சொல்கிறீங்க. அந்த பக்கத்தில் இந்த பொம்பளோட பேர் ஹலோ மார்கரிட்டா, பொண்டாட்டி இல்லை வேற, அவக்கு தான் ஹலோண்டா, அதனால தான் போடல எல்லோரும் ஹலோன்றீங்க. சர்ச் பண்ணி பாருங்க, நான் சொல்கிறது உண்மையாண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிரஹாம் பெல்லையும் உடல்ல, அவட அவையும் உடல்ல, ஹலோன்ட்டு எல்லாரும் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கும் தாக்கினா ஏன் திட்டமிட்டு சயின்ஸ் புக்கில் இந்த கொஸ்டனை கேட்கல? நான் கேட்குறேன், எங்களை கிரியேட் பண்ணது யாரு? டெலிஃபோனை படிச்சு தர வந்தால் டெலிஃபோனை பற்றி படிச்சு தரணும். அது என்ன ஐசின்னு படிச்சு தரணும். ரேடியோவை பற்றி படிச்சு தர வந்தால் ஸ்பீக்கர் பஃபல் இதெல்லாம் படிச்சு தரணும். இதை பற்றி அதுக்கெல்லாம் ஆளை சொல்லிட்டு அமெரிக்கா கண்டுபிடிச்சது யாரு? கொலம்பஸ் அடியிலேருந்து இழுத்து எடுத்தாரு கடல்லேருந்து. அது கண்டுபிடிக்கிற மற்றாது காத்தாங்குடியை கண்டுபிடித்தது யார்? அதை எதுக்கு கண்டுபிடிக்க? ஆனால் இருக்குது, அது எதுக்குமே அமெரிக்காவை கண்டுபிடிச்சது அதெல்லாம் சொல்றீங்க நீங்க. மனிதனை கண்டுபிடித்தது யார்? மனிதனை கண்டுபிடித்தது யார்? உடனே ஆன்சர், குரங்கு. கண்டுபிடிச்சது இல்லை, குரங்கு. எனக்கு ஒரு உஸ்தாத் இருந்தார், அவர் சவுதியில் படித்தவர். அப்போ அவங்களோட அவர் படிக்கிற டைமில் அவரோட ஒரு ப்ரொஃபஸர், அதாவது இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற அந்த டைமில் ஆகியும் நடந்திருக்கு. அவர் சொல்கிறார், மனுஷன் எதுலேருந்து வந்தான்? அவர் சார் சொல்லிக்கிறார், குரங்குலேருந்து தான் வந்தான். இவர் எலும்பி சொல்லிக்கிறார், சார் ஆதம்லேருந்து வந்தான். ஆகியுமன் கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்குது. இவர் சொல்ல அவர் சொல்ல ஃபைனலாக இவர் பார்த்துட்டார், சார் நான் இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன், மனுஷன் வந்தது ஆதம்லேருந்து. நீங்கள் சொல்கிறீங்க மனுஷன் வந்தது குரங்குலேருந்து. ஓகே, நான் சொல்கிறேன் எங்கள் வாப்பா ஆதம், நான் சொல்கிறேன் உங்கள் வாப்பா குரங்கு அப்படின்ட்டார். விஷயம் அவங்களுக்கு இதுக்கு மேலே ஒரு கன்க்ளூஷன் இல்லை. இதை ஏற்றுக்கொள்ள முடியுதா? அந்த சயின்டிஸ்ட்டுக்கு அவனே குரங்கு மாதிரி ஆயிடுவான். இதுக்கு மேலே அவன் மனசு இடம் கொடுக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதை பேசிட்டு மனுஷன்ட்ட மட்டும் வரப்பட குரங்கு 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 கண்டுபிடிச்சது அது குரங்கு தான், குரங்கு தான் கண்டுபிடிச்சது. யாரு குரங்க? அவனை கண்டுபிடிச்சிச்சு, குரங்குலேருந்து வந்தா என்ற. சரி ஓகே, ஒரு பக்கத்தில் வைப்போம். கண்டுபிடித்தது யார்? இன்றைக்கு எந்த காட்டில் ஒரு குரங்கு காணலே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்ஷா அல்லாஹ் திட்டமிட்டு இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்க விரோதி. ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை விரோதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், எனிமி உங்களுக்குள்ள நிற்கிறான், எனக்குள்ள இருக்கிறான் எனிமி. அவன் திட்டமிட்டு அதை எடுத்துட்டான். ஸோ நல்லா, அதனால் அவங்க பெரிய புத்திசாலியான ஒரு கருத்து சொல்லுவாங்க உலகத்தில், இறைவன் இருக்கிறானான்னு கேட்ட உடனே. கண்டிங்களா, பார்த்தீங்களா, பேசுனீங்களா, சந்திச்சிங்களா? சரி, இந்த மைக்கை பார்க்குறானா? நான் சொல்கிறேன், இந்த மைக் சும்மா வந்துச்சு தெரியுமா? ஏன், அவர் செஞ்சவரை கண்டனா, பார்த்தனா, பேசினா? என்னை பார்த்து ஒன்றா நம்பர் கிறுக்குன்னு சொல்ல மாட்டீங்க. அதே மாதிரி உன்னைய பார்த்து ஒன்றா நம்பர் கிறுக்குன்னு சொல்லுவேன். காண அட்டி இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. இந்த மைக்கை செஞ்சவன நான் காணல, ஆனால் என் புத்தி என்ன சொல்லும் தெரியுமா? இதை செஞ்சவன் ஒரு அறிவாளி. ஒரு ஹோட்டலில் போகிறோம், ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வந்து வைக்கிறாங்க, செஃப் வந்து கிச்சனில், எனக்கு தெரியாது, நான் சாப்பிட்டு போட்டு, இது சும்மா வந்தது தெரியுமா? ஏன், நான் செஃப்பை காணவே இல்லையே, அப்படி ஒருத்தரே இல்லையே, அப்படின்னா சும்மா வந்துச்சா? இல்லை, இந்த உலகத்தில் இவ்வளவெல்லாம் நடக்குது, இது எல்லாம் பார்த்துட்டு சும்மானு சொல்கிறவன் எப்படிப்பட்ட புத்திசாலியை நிற்பான்? சுபஹானல்லாஹ், எல்லாத்துக்கும் லெவல் இருக்குது, ப்ரெஷர் இருக்கு எல்லாத்துக்கும். இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் தூங்கணும், இப்படித்தான் எல்லாம் டோட்டலாக டைஜஸ்ட், எல்லாமே இப்படி சாப்பிட்டு இப்படி டைஜஸ்ட், இது எல்லாம் சும்மாவா? இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் தல்பீஸ் இப்லீஸ்ன்ற கிதாப் எழுதினார், அதில் போடுறாரு எல்லாம் சும்மாவா? பரவாயில்லை, நான் ஒரு தேத்தானி கோப்பையை வைக்கிறேன், டீ காப், அதில் வந்து மில்க் எல்லாத்தையும் போடுவோம், மாவு போடுவோம், சீனி போடுவோம், தண்ணி போடுவோம், ஒத்தருமே கலக்க வேணாம், டீ வருமானு கேட்டார். டீ வருமா? தண்ணி, காற்று, சூரிய வெப்பம், மண்,
இது நாளால தான் உலகம் வந்துச்சுன்றான். யாருப்பா இந்த நாளையும் போட்டு மிக்ஸ் பண்ணினது? இவ்வளவு கடல்களை கொண்டு வந்து கூலிங் சிஸ்டத்தை கொண்டு வந்தது யாரு? ரப்புல் இஸ்ஸத். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சயின்டிஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லுவான், சூப்பர் பவர். தெரியல, பிஹைண்ட் திஸ் திங் மிராக்கிள் பவர், என்னமோ அதிசயமான ஒரு பவர் இருக்குது, எங்களுக்கு தெரியல. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் ஒருவன் இருக்கிறான். அதனால தான் நான் விரும்பின காலம் எனக்கு வாழ இயலாது, நீங்கள் விரும்பின டைம் உங்களுக்கு வாழ இயலாது. நான் இப்போ போகணும்னு ரப்பு டிசைட் பண்ணி என்னை கூப்பிட்டா மேடை இறங்க முன்னாடி சில வேலை நான் மௌத்தாகலாம், சில நேரம் வீட்டுக்கு போய் நான் சேர இயலாது. எங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாக வீட்டில் இருக்கிறாங்க, அவங்கள என்ன பார்ப்பாங்களா எனக்கு தெரியாது. அடுத்த மூமெண்ட் என்ன நடக்குமெனு தெரியாது. இந்த பக்கத்து ஊரில் இன்றைக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் ரீட் பண்ணேன், ஒரு பையன் வெளியே போகிறான்ட்டு கார் திறந்திருக்குது, காருக்குள்ளே போய் லொக் ஆகி மூத்தா போனாங்க. இந்த ஊர் ஏரியாவா இதுக்குள்ளே? ஆ, உங்களோட கேம்பஸில் ஒரு லெக்சரர் தானே அவர் கார் வச்சிருவார் ஒலிவில். ஆ பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், போன போயை தேடினாங்க, ஜனாசாவை கண்டெடுத்தாங்க. போகிறவருக்கு தெரியாது அவர் மரணத்தை நோக்கி போகிறாரா வாழ்வை நோக்கி போகிறாரான்ட்டு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரப்புல் இஸ்ஸத்தெல்லாம் அறிஞ்சவன். அதனால் ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தோட நான் சப்ஜெக்ட் ஆரம்பிக்க போகிறேன். யாராவது உலகத்தில் வந்து சொன்னால் உலகத்தை படைச்சவன் யாரும் இல்லை கண்டா தான் நம்புவோம்டா? இல்லை, காணாமல் நம்புவது தான் புத்திசாலித்தனம். எதை வச்சு நம்புகிறோம்? இந்த ப்ரொஜெக்டரை செஞ்ச ஒரு பெரிய அறிவாளி கண்டிக்கலாம், காணல, ஆனால் செஞ்சவர் அறிவாளி. ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்குது? நான் கேட்குறேன், எங்களை ரத்தத்தை செஞ்சவர் யார்? குருதியை செஞ்சவர் யார்? சாதாரணமாக போய் டொயோட்டா வண்டி, வண்டியில் ஏதாவது பார்ட்ஸ் தேவைன்னா ஜப்பானுக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடலாம், நிஷான் வாங்கணும் இங்கே எடுக்கலாம், வேண்டிய மாதிரி பார்ட்ஸ் இருக்குது. எங்கள் பாடியில் உள்ள பிளட் ரத்தம், ஓ பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ், நிறைய இந்த பிளட்ஸ் இருக்குது. இதை எங்கே போய் எடுத்து வரலாம்? எங்கே? சிங்கிள் கம்பெனி, வேர்ல்டில் ஒரு சிங்கிள் கம்பெனி, வேர்ல்டில் பூமிக்கு அடியில் ஜெனீவாவுடைய போர்டரில் 26 சதுர பரப்பு கிலோமீட்டருக்கு அடியில் ஒரு பெரிய லேப் ஒன்று இருக்குது. மேற்பரப்பில் செய்ய இயலாத ஆய்வுகள் எல்லாம் ஜெனீவாவுடைய போர்டருக்கு அடியில் 26 சதுர பரப்பு கிலோமீட்டர் கீழே. யோசிச்சு பாருங்க, 26 சதுர பரப்பு கிலோமீட்டர்டா, அது கடியில் நடத்துகிற அந்த லேப்பில் இந்த பிளட்டை செய்ய முடிஞ்சிச்சா? இயலாது. உடனே அனௌன்ஸ் பண்ணினாங்க, உங்கள் பிளட்டை என்ன பண்ணுங்க, பிளட் பேங்க். எப்படி வந்து கேஷை டிபாசிட் பண்ணுறீங்களோ கூட இருக்கிறவங்க கொஞ்சம் கொடுங்க. என்ன செய்யலை? சிம்பிள் ரோஸ் வாட்டர் தெரியுமா, ஃபலூடா செய்ய எடுப்பாங்க, அதை போட்டு குலுக்கி எடுத்து பாருங்க, பிளட் வந்துடும். அப்படியா? அப்படி சிம்பிளாக செய்ய இயலாது. வேர்ல்டில் எக்கச்சக்கமான ஆய்வு நடக்குது. ஏலா உள்ளே இருக்கு போல ஓடுது, வெளியே வந்தால் பிளேட்ஸ் இருக்குது, கட்டி ஆகுது சிறுத்தட்டுகள். அது எப்படி உள்ளுக்கு இருந்து கட்டியானா நம்ம இப்படி ஆயிடுவோமே? அது உள்ளுக்குள்ளே ஓடுது, வெளியே வர்ற நேரம் அதுவாக இதாகுது, டோட்டலு கம்ப்ளீட். அதாவது ரொம்ப இதாக இருக்குது. இதை செஞ்சது யார்? இதை செஞ்சது யார்? சுபஹானல்லாஹ், இப்போ நான் பேச போகிறது, உங்களை படைத்த உங்கள் உரிமையாளன், நீங்களும் நானும் தேட வேண்டியவன். எங்கள் கல்பு துடிக்கும், எங்கள் உம்மா சுமந்தவங்க, அவங்க மேலே நிறைய அன்பு வச்சிருக்கிறோம். ஆனால் என்னை படைத்தவன், எனக்கு இந்த உருவத்தை தந்தவன், எனக்கு பேச சொல்லி தந்தவன், எனக்கு வாழ சொல்லி தந்தவன். இன்ஷா அல்லாஹ், நீங்களாம் ரெடியா இல்லையா? ரெடியா எதுக்கு? படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ நம்பர் 1, ரசூலுல்லாஹ் ப்ரூஃப் பண்ணுறாங்க. நீங்கள்லாம் படித்த பிள்ளைகள், ப்ரூஃப் தேவையா இல்லையா? ஃபஸ்ட்டாக நான் இஸ்லாத்தை படிக்கிற டைமில் நான் இஸ்லாத்தை விட்டே போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் சைக்காலஜி படித்தது. அதான் உண்மை. ஏனண்டா, சைக்காலஜிக்கலி எங்களுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துச்சு, ப்ரீ பர்த் அண்ட் ரீபர்த், க்ரீன் கார்னேஷன். அப்படின்டா மறுபிறவி, மறுபிறவி உண்டா இல்லையாண்டு. டிவிலலாம் நிறைய போய் ஹிப்னோட்டைஸ் பண்ணிவிட்டு மறுபிறவி எல்லாம் போட்டு இப்படித்தான் இப்படித்தான் நிறைய, இவர் அங்கே பிறந்தார் இங்கே பிறந்தார். டோட்டல் இஸ்லாத்தில் மறுபிறவி ஒன்று இல்லை. ஸோ எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை, ஈமான் ஆட்டம் கண்டுச்சு, மெல்ல மெல்ல விளங்கினோம். அவங்க சொல்கிறதை பார்த்தோம், என்ன பாண்டோம், எக்கச்சக்கமான புக் ரீட் பண்ணோம். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத், அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் அவன் தேர்ந்தெடுத்தான், ஹிதாயத்தை தந்தான், குர்ஆனை நெருக்கினான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதுதான் சைக்காலஜி படிக்கிறதுக்குரிய ரூட். ஏனண்டா, முதல் விஷயம் என்னண்டா, மறுபிறவியை பற்றி எக்கச்சக்கமாக பேசினாங்க, ப்ரூஃப் தேடினோம். நான் பைபிளை படித்தேன், நான் நிறைய புத்தம் படிச்சிருக்கிறேன், எக்கச்சக்கம் விளங்குதா? அதாவது நிறைய படிச்சிருக்கிறோம்,
அதே மாதிரி ஹிந்துசம் ஒரு அளவு படிச்சிருக்கணும், டிசிஷன் மேக் பண்ணி இஸ்லாத்துக்குள்ளே வந்தோம். இதுதான் ட்ரூ, இதுதான் உண்மை, சந்தேகம் இல்லைன்னு சும்மா வரலை. அதாவது இஸ்லாத்து, நான் முஸ்லீமாக பிறந்ததுக்கு உண்மையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லணும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிறைய ப்ரூஃப் இருக்குது. நான் ஒரே ஒரு ப்ரூஃபை சொல்லிக்கொண்டு அந்த நேசத்துக்கு வரப்போகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து இறை தூதர் தான் நிரூபிக்கணும். இப்போ என்ன பண்ணுறது, நானும் நீங்களும் எக்கச்சக்கமான பாவங்களை விடணுமா இருந்தால், அல்லாஹ்வை நேசிக்கணுமா இருந்தால், நீங்கள் எக்கச்சக்கமான கல்வியில் நேசம் சுமந்திருப்பீங்க, எல்லாத்துக்கு மேலே யாரும் அந்த நேசம் வரணுமென்ற என்னுடைய உரை முடிய அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்கி நான் வரணுமா இருந்தால், நீங்கள் நம்பணும் அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய தூதர். அதுக்கு ஒரு உதாரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மதீனாவில், இது வந்து கிறிஸ்டியன்ஸ் எழுகிற வரலாறு, புகாரில் இருக்குது. ஏன்னா ரெண்டு தரப்புக்கும் முக்கியம், இது ஒரு வார், இந்த வார்டு பேர் மொஹத்தா. மொஹத்தா போருக்கு போகிறாங்க. ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா எம்பையர் ஆஃப் ரோம், ரோம சாம்ராஜ்யத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, படிச்சிருக்கீங்களா? சீசர், இந்த கேலண்டர் யார்ட, நீங்கள் யூஸ் பண்ணுற கேலண்டர் யார்ட, ரோம பேரரசு, ஜூலியஸ் சீசர், ஆகஸ்டஸ் சீசர். ஏன் பிப்ரவரியில் ஏன் 28? ஏன் ஏன் 4 வருஷத்துக்கு ஒரு முறை மாறுது? பிப்ரவரியில் மட்டும் சூரியன் வேற மாதிரி ஆகுதா? இல்லை. உங்களுக்கு தெரியுமா, ஜூலியஸ் சீசர் படிச்சிருக்கிறீங்களா, ஆகஸ்டின் சீசர் படிச்சிருக்கிறீங்களா, அவங்க ரெண்டு பேருடைய பேர் கேலண்டரில் இருக்குதா? ஜூலை ஆகஸ்ட். என்ன நடந்துச்சு தெரியுமா, ஜூலியஸ் சீசர் அவர் பேரை வச்சுட்டார் ஜூலை என்று. இப்போ என்ன ஆகும், ஜனவரி 31 இருந்தால் பிப்ரவரி 30, மார்ச் 31 இருந்தால் ஏப்ரல் 30, இப்படி வரணும். பிப்ரவரியில் காணலை, ஜூலியஸ் சீசர் வச்ச உடனே ஆகஸ்டின் சீசர் உடனே சொன்னார், அப்படியா கலட்டி போடு எனக்கு ஒண்டுதா, அங்கிருந்து கலட்டி போட்டாங்க. அதுதான் வரலாறு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கேலண்டரை செய்யற அளவுக்குரிய ராம் சாம்ராஜ்யம், பெருமானார் ஒரு நொறுக்கு நொறுக்கினார்கள், இல்லாமலாக்கினார்கள். அவங்களோட நடந்த ஃபர்ஸ்ட் வாருக்கு பேர் மொஹத்தா. அந்த மொஹத்தா அண்ட் வார், அந்த பிளேஸ் தான் மொஹத்தா. சஹாபாக்கள் 3000, கிறிஸ்டியன்ஸ் புக்ஸ் விக்கிபீடியாவில் போய் படிச்சு பாருங்க, அவங்க 2 லட்சம் எழுதியிருக்காங்க, சில புக்ஸில் 1 லேக், 1 லட்சம் அல்லது 2 லட்சம் பேர் வர்றாங்க. ஸோ இங்கே இவங்க போகிறாங்க. நான் அந்த யுத்தத்தை பற்றி பேசலை, அதில் நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி பேச போகிறேன். ரசூலுல்லா மதீனா அவங்கள திட்டிருந்த ரசூல் அந்த வாருக்கு போகலை. 3 பேர் அனுப்பினாங்க ரசூல்லா தளபதிகளாக, வளமைக்கு மாற்றம். யார் அனுப்பினாங்கடா, ஃபர்ஸ்டாக ரசூல்லா அனுப்புகிறாங்க, ஜாஃபர் பின் அபி, அதாவது ஜெயித் பின் ஹாரிசா. ஜெயித், நீங்கள் போங்க, நீங்கள் ஷஹீதாக்கப்பட்டா அப்துல்லா பின் ஜாஃபர், நீங்கள் பிடிங்க கொடிய, அப்துல்லா பின் ஜாஃபர் ரதியல்லாஹு அன், நீங்கள் ஷஹீதாக்கப்பட்டா அப்துல்லா பின் ரவாஹா, நீங்கள் கொடிய பிடிங்க. அனுப்பியாச்சு. 1000 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ், கிட்டத்தட்ட 20 நாள். அந்த காலத்தில் கிலோமீட்டர் சொல்ல மாட்டாங்க, 20 நாள். மிரக்கல் நடக்க போது பாருங்கள், நிறைய நடந்துச்சு. நான் இதை தான் உங்களுக்கு சொல்லுவேன் புரிஞ்சுக்கொள்றது. ரசூல்லா மதீனாவில் அப்போ வீட்டில் ஒரு சின்ன பையன் இருந்தாங்க ரசூல்லா வீட்டில், அனஸ் பின் மாலிக். அவங்க உம்மா வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க, ரசூல்லா வீட்டில் வளர்த்துட்டாங்கன்னு. அந்த ஹதிம்து அஷரா சினின், 10 வருஷம் நான் ரசூலுல்லாவோடு இருந்திருக்கிறேன் வீட்டில். ஆயிஷா நான் இருக்கிறாங்க, ரசூல்லா சொல்கிறாங்க, அல்லாஹ் மாத்தாவை எனக்கு காட்டுகிறான். இதில் டயலாகில், இதில் போய் நெட்டில் ரசூல்லா பார்க்குறாங்க. அப்படியா, வெப்சைட்லையா? இல்லை. வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக், டிவி, ஒன்றும் இல்லை. ரசூலா சொல்லுவாங்க, நான் மாத்தாவை பார்க்கிறேன்ன்றாங்க. மதீனாவுக்கு ரசூலுல்லா பேசின மெசேஜ் இப்படி இப்படி போகும். ரசூலா சொன்னாங்க, ஜெயித் பின் ஹாரிசா கொடியை பிடிக்கிறார், ரசூலுல்லா வளர்த்த பிள்ளை, இஸ்லாத்தில் வளர்த்த மகனிகளை பிடிக்கிறார், முன்னாடி போகிறார், அவர் ஷஹீதாக்கப்படுகிறார்ன்றாங்க ரசூலுல்லா. அங்கே இருக்கிறது லைவ் ரசூலுல்லா சொல்கிறாங்க. இங்கே மதீனாவில் 20 டேஸ் எடுக்கும் அந்த மெசேஜ் கொண்டு வந்து கொடுக்க லைவ். அரபிகளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க, நான் சவுத் ஈஸ்டனுக்கு வர்றது லேசி, போர்டை பார்த்தாச்சு இறங்கியாச்சு, இப்படி திரும்பணுமா இப்படி வரணுமா, ஈஸி இந்த கேம்பஸுக்கு வர்றது. மதீனத்து மக்கள் ஜசீரத்துல அரப், அவர்களுக்கு போர்டு இல்லை. யமன் போகணுமா, இப்படி திரும்புங்க, அங்கே போர்டு இருக்கும், இப்படி இருக்கும், போர்டாக போட்டிருப்பாங்க, நட்சத்திரத்தை பார்ப்பாங்க, இதை வச்சு தீர்மானிப்பாங்க, இது மதீனா, இது மக்கா, இது யமன். ஒரு ஒட்டகம் வந்துடும், இது எங்கேருந்து அந்த ஒட்டகம் வந்துச்சு எப்படி பார்ப்பாங்க, விட்டு எடுத்து உடச்சி பார்ப்பாங்க. அதுக்குள்ள ஈச்சமர கொட்டைகள் இருந்தா, விதைகள் இருந்தா, என்ன இது மதியனா, எத்தனை போட்டங்க பண்ணுவாங்க. நிறைய டெக்னிக் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு நாள் தெரியுமா தெரியாதா, யவ்முல் ஜும்மா, ஜும்மா நாளில் தான் ஜும்மா தொழுந்தாங்க அவங்க. அவங்க போய் யவ்மு சபு சனிக்கிழமை நாளில் தொழல, யவ்முல் அஹத் ஞாயிற்றுக்கிழமை தொழல, அவங்களுக்கு அது தெரியும். அதனால ரசூலுல்லாஹ் சொல்ற டைம்ல
அங்க யுத்தத்தில் திரும்பி வந்தா கேட்பாங்க, இவர் சொன்னது சட்டர்டே, சட்டர்டே பகல், சட்டர்டே பகல் நடந்துச்சா, வருமா இல்லையா? ரசூல் லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க, என்ன சொல்றாங்க, ஜைத் பின் ஹாரிசா கொலை செய்யப்பட்டார், ஜாஃபர் பின் அபி தாலிப், அலி ரதியல்லாஹு நானா ரசூலோட ரிலேஷன், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஜாஃபர் கொலை செய்யப்பட்டார், கண்ணால் ஓடுது ரசூலுல்லாஹ்வுக்கு, மதீனா எங்கேயும் பரவுது, ஜாஃபர் திரும்ப வர மாட்டார், அவரை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, மறுமையில் தான் அவரை நீங்க பார்க்கணும்ன்றாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்துல்லா பின் ரவாஹா கொடியை பிடிக்கிறார், அவர் முன்னாடி போகிறார், வீரமரணம் அடைகிறார், ஷஹீத். மூன்றே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபைனலா ரசூலுல்லாஹ் நானாவது ஆள போட்டு அனுப்பல, யுத்தத்துல தேடுறாங்க அடுத்து யார், ஃபர்ஸ்ட் இதுவரைக்கும் கிறிஸ்டியன் வேர்ல்டோடு ரோம பேரரசோட அரபிகள் சண்டை பிடிச்சதே இல்லை, அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம், அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம், பாரசீகம் ரோமம் பெரிய சாம்ராஜ்யம், என்னாச்சு ரசூலுல்லாஹ் ஃபைனலா சொல்றாங்க, மூணாவது கடைசி சொல்றாங்க, சைஃபுன் மின் சுயூஃபில்லா, அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாள், ஹாலிது பின் வலித் கொடியை பிடிக்கிறார். வல்லாஹி யுத்தத்தில் என்ன நடக்குது, நாங்கள் எங்கள் கேமரா கொண்டு போய் யுத்தத்தில் பார்ப்போம், எங்களுக்கு தான் இப்போ பார்க்கலுமே, அதிசயிக்கிற சாலை, இப்போ ரசூலுல்லாஹ்ட்டேந்து கேமரா எடுக்கிற யுத்தத்துக்கு, யுத்தத்தில் போய் பார்த்தா அங்கே எல்லாரும் மௌத்து, அடுத்தது யார் 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 கொடியை பிடிக்கிறது, ஒரு தோழர் கொடியை பிடிச்சிட்டார், புஸ்லாத்துக்கு புதுசாக வந்த ஒரு ஆள் இருக்கிறார், அவர் பேர் ஹாலித் பின் வலித், அவர் முன்னாடி காஃபிரா இருக்கிற நேரம் எக்கச்சக்கமான வார்கள் அவர் லீட் பண்ணினவர், அவர் போய் கொடியை கையில் கொடுக்குறாரு, ஹாலித் நீங்க தான் லீட் பண்ணணும், அவர் சொல்ற நோ நான் இஸ்லாம் இப்பதான் வந்திருக்கிறேன், இஸ்லாத்துக்குள்ள இப்பனா இப்ப போய் லீட் பண்றது இல்ல, நீங்க தான் லீட் பண்ணணும். மதீனாவுல இந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சைஃபுன் மின் சுயூஃபில்லா, அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாள், ஹாலித் பின் வலித் ரழியல்லாஹு அன்ஹு அவர் கொடியை பிடிக்கிறார், அல்லாஹ் அவர் கையில் வெற்றியை கொடுக்கறாங்க. இவ்வளவு நாள் நான் யுத்தம் எல்லாம் முடிஞ்சு வர்றாங்க, சஹாபா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா சும்மா சரிம் ஜாஃபர் பின் அபி தாலிப் வந்தால் ரசூலுல்லாஹ் உண்மையான நபியா பொய் நபியா போயிருவாங்க, நஊது பில்லாஹி மினா. ஒரு நபி பேசினா பிழையாகுமா, சொன்ன ஆள் திரும்பி வந்தா என்ன ஆகும், என்ன ஆயிரும், டோட்டலி எல்லாம் பிழையா போயிரும். சொன்ன ஒரு ஆள் திரும்பி வந்தா இல்லை, யாருமே வரல. நல்ல தெரிஞ்சுக்கோங்க, ஹாலித் பின் வலிதுல்லாஹு ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க நீட்டு ஒரு வாளை நீட்டு, நாங்கள் யமன் நாட்டு வாள், யா ரசூலல்லாஹ் என் கையால் 9 வாட்கள் உடஞ்சி விட்டது, அல்லாஹ் பரக்கத் செய்த வாள், யா அல்லாஹ் யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் வெற்றியை தந்தான்னு டோட்டலா சொல்றாங்க. மதீனத்து மக்களுக்கு தெரிஞ்சிச்சு இவர் சொல்ற விஷயம் ரசூலுல்லாஹ் ஆல்ரெடி சொன்னதுக்கு அப்படியே சரியா இருந்துச்சு. நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ் இப்ப பேசுனது தொழுகையை பத்தியா, நோம்ப பத்தியா, ஒரு யுத்தத்தில் நடக்கிறத பத்தி பேசுறது இபாதத்தா, மின்னார் கொலை செய்யப்பட்டார், அல்லாஹ் என்ன சொல்ல வாராம், காணாத நபி ஷாம கண்ட மாதிரி பேசினா, காணாத மறுமையை பற்றி அவர் கண்டது மாதிரி பேசினா நம்புவீங்களா மாட்டீங்களா, புரியுதா உங்களுக்கு, புரியுதா உங்களுக்கு, அல்லாஹுடைய நல்லடியார்களே. ஸோ இன்ஷா அல்லாஹ் கவனமாக புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் ஒண்ட சொல்கிறான் இந்த நபி பேசினது எல்லாமே உண்மை, அப்படி இல்லைண்டா இப்படி எக்கச்சக்கமாக இருக்குது, நான் சொன்னேன் ரொம்ப ஷார்ட்டாக செய்யணும்ண்டு, எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் வல்லாஹி வல்லாஹி ரசூலுல்லாஹ்வுடைய விஷயங்களை எல்லாம் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமாக மதீனாவில் வச்சான். இப்போ உங்களுக்குள்ள சொல்கிறேன், மதீனாவில் அவங்க எப்படி அல்லாஹ்வை நேசிச்சாங்கன்னு. ஜுலைபி ரழியல்லாஹு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, கை தூக்கம் பாப்பா, ஜுலைபி பிரதர் கேள்விப்பட்டவங்க, மஷா அல்லாஹ், அவர்கிட்ட என்ன இருந்துச்சு, அலங்கோலம், நீங்கள் கண்டிருக்கிறீங்களா, முகமெல்லாம் இப்படி தொங்கும், சில பேர்கிட்ட கைகள்லாம் குஷ்டம் பிடிச்சிருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், காலெல்லாம் பெருசாக இருக்கும், சலாம் சொல்லுவாங்க சில பேர், எதுக்கு சலாம், ஓ இவர் ரொம்ப பாப்புலரான ஆச்சு சலாம், நஊது பில்லாஹி மின்ஹா. சில பேர் சலாம் சொல்லுவாங்க ரியால், சில பேர் சலாம் சொல்லுவாங்க டினார், டாலர்ஸ், விளங்குச்சா, சலாம் பறக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நாளும் உங்கள் கல்பு ரெடியா, நீங்கள் அல்லாஹ்வை நேசிச்சா, அல்லாஹ் உங்களை நேசிச்சா, ஒரு அடியான் சஜிதாவில் நிற்கிறான், அவளை பார்க்கறதுக்கே அருவறுப்பாக இருக்குது, அஸ்ஸலாமு அலைக்கும் யாஹி, என் சகோதரனே உன் மீது சலாம் உண்டாகட்டும் என்று எத்தனை பேர் நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க அவங்களோட பேசுறதுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லியார்களே, ஜுலைபி ரழியல்லாஹு அன்ஹு, ஜுலைபி ரழியல்லாஹு அன்ஹு யாரு, பார்க்க அலங்கோலம் ஹதீஸ்ல எப்படின்னு வரல, ஜஸ்ட் இமேஜ் பண்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இமேஜின் பண்ணுங்க, இன்றைக்கு எங்களுக்குள்ள பெரிய கால் கிட்டே போக மாட்டோம், இப்படியே சத தொங்கும், கொஞ்சம் என்னென்னமோ இருக்கும், பார்க்கறதுக்கு அருவறுப்பா இருக்கும், ஒதுங்கிடுவோம் அல்ல அப்படி நல்லடியார்களே. நடக்கிற சம்பவத்தை பாருங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் மீட் பண்றாங்க ஜுலைபி ரழியல்லாஹு அன்ஹு, சஹீஹுல் முஸ்லிம் திருமதி, நான் இதுக்கு முன்னாடி சொன்னது புகாரிட ஹதீஸ், இப்போ நான் சொல்றது ரெண்டு ஹதீஸ், அதாவது சஹியான செய்தி. ஜுலைபி ரழியல்லாஹு அன்ஹு கண்டு சிறுக்கு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஜுலைபி பை எப்படிப்பா கைஃப், எப்படி, அவர் சொல்ற யார் ரசூலுல்லாஹ்,
ரசூலுல்லாஹ் எப்படின்னு கேட்குறாங்க. அவர் மன வருத்தத்தை பேசுகிறார், அல்லாஹ் எனக்கு ஹூர்லீன்களை தருவாங்க யார ரசூலுல்லாஹ், என்னென்னு விளங்குதா, ஒரு பொடியனோட நான் போய் பேசுகிறேன், எப்படி எல்லாம் சக்ஸஸ் ஆயிரு, என்ன நான் எப்படி என்ன கேட்டேன், அவர் காதலை பற்றி பேசிட்டு போவாருங்களா, அவருடைய ஹாட் டாபிக் ஒரு இளைஞனோட நான் பேசுகிறதா இருந்தா மார்க்கம் அம்மாடின்னு ஓடிடுவான். இதே காதல் கலியாட்டம் பண்ண உங்களை நிறைய பேரை கூட்டி வந்தா எக்கச்சக்கமாக வருவார்கள் இதை விட. அதனால நான் என்ன சொல்ல வரேன்டா, அப்படி அந்த அதுதான் டாபிக், மவுஸ் ஆகிற டாபிக். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஜுலைபி எப்படி, அவர் சொல்கிற யார் சொல்லலாம், ஹுருளின் அல்லாஹ் வச்சிருப்பானே. ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கொண்டாங்க, இல்லை ஜுலைபி. அவர் என்ன சொன்னார், இந்த உலகத்தில் எனக்கு யாருமே பொண்ணு தாராங்க இல்லையே யார் சொல்லலாம், வேதனை மனக்குமுறல் அவருடைய உருவம் மட்டும்தான், உங்களை மாதிரி மனசு, உங்களை மாதிரி ரத்தம், ஒரு மனுஷன் மூஞ்சி மட்டும்தான் டிஃப்ரெண்ட் இருவீங்க ஒரு பேச்சுக்கு, மற்றெல்லாம் உங்களை மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும். போன தடவை நான் கிழக்கு பல்கலைக்கழகம் இங்கே சவுத் ஈஸ்டர்ன் வந்த நேரம் நான் பேசினேன், அதை ஏதை சீதனத்தையும் சேர்த்து சொன்னேன். ஏனண்டா 32 வயசு ஒரு பொம்பளை பிள்ளை, குமரி பெண், இன்றைக்கு கால் கொஞ்சம் கட்ட, ரசூலுல்லாவுடைய உம்மத், நாங்கள் நேசிக்கிறோம் ரசூலுல்லாவை, அவ்வளோ நேசிக்கிறோம், என்ன அவ்வளோ கட்டண்டா இவ்வளோ தாங்க. சுபஹானல்லாஹ், பெண்களை விற்கிற சமுதாயம் கேவலம் வரதட்சணை என்ற அடிப்படையில் ஆம்பளெல்லாம் பல்கலைக்கழகத்துக்கு வந்தால் என்ன இவ்வளோ வேணும். சுபஹானல்லாஹ், 40 வயசு கன்னிக்குமரிகள் இருக்கிறாங்க, அடுப்பங்கரையில் ஏங்கி ஏங்கி அழுகிறார்கள். நாங்கள் போய் நாங்கள் சிக்கன் சாப்பிட்றோம், அங்கே இங்கெல்லாம் எக்கச்சக்கமான பெண்கள் இருக்கிறாங்க, எனக்கு தெரிய அவர்கள் இன்னும் அழுகிறார்கள், அவர்கள் சமைக்கிறார்கள் அழுகிறார்கள், எனக்கு என்று வாழ்வு இல்லையா, யார் கேட்டது, அல்லாஹுடைய நல்லடியார்களே. அந்த பெண்களுக்கும் உணர்வு இருக்கிறது, அதே மாதிரி ஜுலைபி ரழியல்லாஹுக்கும் உணர்வு இருந்தது. அவர் ஒரு ஆம்பளை, அவர் என்ன சொன்னார், ஹுருலின் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை ஜுலைபி, அல்லாஹ் துனியாவிலும் ஆஹிராவிலும் உங்களுக்கு வச்சிருக்கிறான். யார் ரசூலுல்லாஹ், எப்படிப்பட்ட மெசேஜ், ரசூலுல்லாஹ் சொன்னா பொய்யாகுமா, நபி பேசுறார், நடந்தாகணும், இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் ஜுலைபி உங்களுக்கு இருக்குது. யார் ரசூலுல்லாஹ், எனக்கு, அவர் என்ன நினைக்கிறார், யாருமே எனக்கு ஒன்றுமே சலாமே சொல்ல மாட்டாங்களே, சில பேர் என்னை கண்டா போயிடுவாங்களே. ஜுலைபி மதீனாவில் ஒரு ஓரத்தில் ஒரு வீடை காட்டுறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு அன்சாரியுடைய வீடு, அங்கே ஒரு பொம்பளை புள்ள இருக்கிறா, போய் கேளுங்க கல்யாணம் நடக்கும்ன்றாங்க. சொன்னால் அங்கே ஒரு மாணிக்க கல் இருக்குது என்ன வைங்களேன், ஓடிப்போய் எடுக்கிறவருக்கு உண்டண்டா, ஃபஸ்ட்டாக நான் தான் ஓடுவேன். ஏன் எல்லாரும் ஓடுவோம், ஜுலைபி பிரதிலானுக்கு எப்படிப்பட்டது, மாணிக்க கல்லையும் விடுது, அவர் ஏங்கி ஏங்கி தவித்தது, ஓடி போகிறாரு மதீனாவில் அந்த வீட்டில் போய் கேட்குறாரு, ஜுலைபி உங்கள் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க, கல்யாணத்தை பற்றி பேசுகிறார். அவங்க சொல்லிட்டாங்க, சாரி ஜுலைபி, இல்லை கல்யாணம், அவ அப்படி அனுப்பிட்டாங்க. யார சொல்லலா, அவங்க தரம் மறுத்துட்டாங்க யார சொல்லலா. ரசூல் என்ன சொன்னாங்க, ஜுலைபி நான் போகிறேன்டாங்க. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லா ஒரு ஆளுக்கு கல்யாணம் பேச போகிறாங்க. சுபஹானல்லாஹ், நாட்டு தலைவர், நாட்டு தலைவர், அவர் எவ்வளோ இளைஞர்களை நேசிச்சிருப்பார், அவர் எவ்வளோ யுவதிகளை நேசித்திருப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்கள் கல்புல ஷாருக் கான்லேருந்து ரஜினிகாந்த்லேருந்து இப்போ உள்ள எவ்வளவு நிற்கிறானோ அவன் எல்லாமே நிற்கிறார்கள் என்று சொன்னான். சகோதரிகளே, களமிறங்குவதற்காக வேண்டி சொல்கிறேன், ஜுலைபி பிரதிலானுக்கு மா பொண்ணு பேச போனது ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் வாப்பாவும் இல்லை, மாமாவும் இல்லை, யாரும் இல்லை, ஒரு இளைஞனுடைய துடிப்பை உணர்ந்தவர், அவருடைய வேதனை உணர்ந்தவர். ஹவாலாவுக்கு ஒரு மனைவி கிடைக்கணும் என்பதை ரசூலுல்லாஹ் உணர்ந்தாங்க, போய் கேட்டாங்க. அவங்க வாப்பா வந்தார், என்ன செய்வோம், கல்யாணம் பேசணும். யார் சொல்லுவோம் உங்களுக்கு, மாஷா அல்லாஹ் எங்கள் புள்ள ரெடி. இல்லை ஜுலைபிபு கண்டாங்க, மாப்பிள்ளை என்ன பண்ணார், வாப்பா கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரவா, கஷ்டமாக இருந்தால் உம்மாவோட மஷூரா பண்ணணும் இல்லையா, அப்படி தானே, கொஞ்சம் மஷூராக்கு போகிறோம் அப்படின்ட்டார். வீட்டுக்குள்ளே மஷூரா, பாப்பா உம்மா ஜுலைபிபுக்கு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க என்ன செய்யும். அந்த அன்சாரி பெண் யுவதி இதை கேட்டுட்டு நிற்கிறான், முடிவெடுக்கிறாங்க, இல்லை எவ்வளவோ நல்ல விஷயங்கள் வந்துச்சு, ஜுலைபிபுக்காக கொடுக்கறது. அல்லாஹ் அக்பர், இதை பேசுகிற நேரத்தில் எனக்கு ஒரு உணர்வு, அல்லாஹ் என்ன இதில் சோதிப்பானோ தெரியாது, எனக்கு மகள் இருக்கிறாங்க, அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறானோ தெரியலை, ஆனால் எங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒருவர் வந்தால் என்ன செய்வது, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரப்பல் இஸ்ஸத் அறிந்தவன். என்னண்டா போகிறாங்க ஜுலைபி, உம்மா வாப்பா என்ன நினைப்பாங்க, எந்த பிள்ளைக்கு எவ்வளவு கொடுக்குறதா கஷ்டப்படுவாங்களே. முடிவெடுத்துட்டாங்க, அவள் வந்து கேட்குறா, உம்மா ரசூலுல்லாஹ் பேச்ச தட்டேலும் உங்களுக்கு, வாப்பா சொன்னது ரசூலுல்லாஹ், எனக்கு கல்யாணம் பேசினது ரசூலுல்லாஹ்,
அவருடைய பேச்சை தட்டலாமா வாப்பா அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் அவங்க ரெண்டு பேருக்கு மாறும் பேச்சே இல்லை. அவன் சொல்கிற வல்லாஹி நான் ஜுலேபிபை முடிப்பேன் என்கிறான். அல்லாஹ் மீது ஆணையாக கல்யாணம் நடக்குது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அவங்க கல்பில் ஜுலேபிபி ரதியல்லாஹுக்கு எவ்வளோ நேசம் இருக்குன்னு தன்னுடைய மனைவியோடு, எல்லாரும் தன்னை வேணான்னு சொல்கிறேன் ஒரு பொம்பளை முன்னாடி வந்து நான் அவங்கள லவ் பண்ணுறேன், நான் அவங்கள நேசிக்கிறேன், நான் அவங்கள விரும்புகிறேன், நான் உங்களுக்கு அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன், உங்களை கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னால் அவர் எப்படி இருப்பார்? அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பான சகோதரிகளே, வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக உயிர் கொடுப்பவர்கள் யார் என்ற அழைப்பு வருகிறது ஜிஹாதுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய 23 ஆண்டு காலம், அதில் 13 ஆண்டு காலம் மதீனாவில், அதில் 10 ஆண்டு காலம், அந்த 10 வருஷத்தில் 56 போர், 56 போர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஜிஹாதில் வந்தால் அல்லாஹ் அவரை அழைத்து விட்டான். அல்லாஹ் தன் பக்கம் கூப்பிட்டான், ஜுலைபீப் நீங்கள் வாங்கண்டு, நான் சொல்கிறத நல்லா கேளுங்க. ரசூலுல்லாக்கு வகை வருகிறது, ஜுலைபீப் ஷஹீதாக்கப்பட்ட ரசூல ஜனாசாவை தேடுறாங்க. எங்கே ஜுலைபீப், ஐன ஜுலைபீப், என்ன ஜுலைபீப் எங்கே? ரசூலுல்லா தேடுறாங்க. தேடினா ஒரு இடத்துல கத்தல ஜுலைபி, அதாவது கத்தல சபஅத்து மினல் முஷ்ரிக்கீன் வகுத்தில, ஏழு முஷ்ரிக்கீன்களை கொண்டு விட்டு, ஏழு முஷ்ரிக்களை கொண்டு கொண்டு நடுவில் அவர் மௌத்தாக இருக்கிறார். அதெல்லாம் கொடுக்குற வாய்ப்பு, ஒரு அடியான் எல்லாம் நேசிச்சுனாண்டா அவருக்கு ஒரு பவர் எல்லாம் கொடுப்பான். அல்லாஹ் ஏழு பேர் அவர் கொண்டு விட்டு அவர்கள் இவரை கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹ் அப்படி விரல கைகள் அப்படியே விடுறாங்க, விட்டு அப்படியே ஜனாசாவை எடுக்கிறாங்க, எடுத்து இப்படி அரவணைக்கிறாங்க. ஜுலைபி மின்னி வன மின்ஹு என்றாங்க. இப்படியே ஜனாசாவை தூக்கின ரசூலுல்லாஹ், கண்ணால கண்ணீர் வடியுது ரசூலுல்லாஹ்வுக்கு. ஏண்டா எதுக்குன்னாலும் ஜுலைபி ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க, ரசூலுல்லாஹ் அவங்கள இது பண்ணுவாங்க. நம்ம மக்கள் வந்து அருவறுப்பு பார்த்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சவர், அவ்வளோ நேசம் ரசூலுல்லாஹ். ஜுலைபி மின்னி வன மின்ஹு, ஜுலைபி நீங்கள் எனக்குள் நான் உங்களுக்குள் என்றாங்க ரசூலுல்லாஹ். சொல்ற நேரம் கண் கலங்கி கண்ணால ஒரு கண்ணீர் வடியுது. பக்கத்தில் இருக்கிற உமர் பின் கத்தாப் ஒரு வார்த்தை சொன்னார், யார் ரசூலல்லா, யார் ரசூலல்லா, இந்த களத்தில் நான் ஷஹீதாக்கப்பட்டு என் ஜனாசாவை நீங்கள் இப்படி தூக்கி இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதா யார் ரசூலல்லா? சுபஹானல்லா, அல்லாவை நேசித்தது விளங்குதா உங்களுக்கு? உங்கள் உம்மா ஐசியூலன்னா கவலை வருகுதா? அல்லாவை நேசித்தவர்கள் எப்படி யார் ரசூலல்லா? நீங்கள் ஜுலைபீபை வச்சிருக்கிறீங்களே, இந்த இடத்துல நான் ஷஹீதாக்கப்பட்டு என்ன நீங்கள் தூக்கி இந்த இடத்துல நான் இப்போ இருக்க கூடாதா யார் ரசூலல்லா? தப்பினோம் பொழைச்சோம், யுத்தத்துலேருந்து ஓடுவோம், எங்கள் உசுறு வந்துட்டு பிரச்சனை இல்லை, அப்படி ஓடலை. ஜுலைபீபி எப்படி உங்கள் கையில் இருக்கிறார் அப்படி நான் இருக்கணுமே யார் ரசூலல்லா? உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அல்லாவுடைய தூரம் திடீரென்று இப்படி பார்த்து சிரித்தார், முகத்தை திருப்பினாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், ஏன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஜுலைபீப் ரதியல்லாஹு ஒரு நாள் ரசூலுல்லாஹ் பேச போக்கல, ஜுலைபீப் எப்படி என்றாங்க? அவர் என்ன சொன்னார்? எனக்கு அல்லாஹ் ஹூருலீன்களை வச்சிருப்பான். ரசூலுல்லாஹ் ஜனாசாவை கையில் வச்சுட்டு பதில் கொடுக்குறாங்க, அல்லாஹ் ஜுலைபீபுடைய சுவர்க்க மாளிகை எனக்கு காட்டினான், சுவர்க்கத்தில் ஜுலைபீபுடைய இடத்தை காட்டினான், அவருடைய மனைவி ஹூருலீன் அவரை நோக்கி ஓடுவதை நான் பார்த்தேன், அவ பாதம் தெரிய பார்த்தது, என் கண்ணை நான் திருப்பி கொண்டேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நிஜமா மதீனாவில் அவங்க கல்புகள், அவங்க கல்புகள் ஆஹிராவில், அவங்க உடம்பு மதீனாவில். ஜப்பான் போகிற ஒரு ஆளுக்கு ஸ்ரீலங்காவில் கால் இருக்கும், ஜப்பானில் மனசு இருக்கு. போகிறாரு அவர், நான் போகிறேன் ஜப்பான் இன்னொரு மாதம் வரைக்கும் சொல்லிகிட்டே இருப்பார். ஏன்? பாதம் இங்கே, கல்பு அங்கே. அல்லாஹுடைய நல்லடியார்களே, நிஜமா நீங்கள் அல்லாஹை நேசிக்கிறீங்களா? மதீனாவுடைய வரலாறுகளை சொல்லுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு ஜஸ்ட் நான் சொன்னேன், 1-2 சொல்கிற நேரம் முடிந்துவிடும். அதனால் நன்றாக புரிந்து கொள்வதற்காக வேண்டி சொல்கிறேன், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். இளைஞர்களே, யுவதிகளே, ரப்புல் அஜத்துக்கு நீங்கள் நேசத்தை கொடுக்க ரெடியாக இருந்தால் இப்போலேருந்து முடிவெடுங்க. எக்கச்சக்கமான பல்கலைக்கழகத்துக்கு நான் போயிருக்கிறேன், சபரகமு, அண்டாதபுரம் மெடிக்கல் ஃபெக்கல்ட்டி, வெளியெடுத்து, கிளம்பு கேம்பஸ், இப்படி எக்கச்சக்கமாக இலங்கையில் நான் போய் பேசாமல் வராத ஒரு விஷயம் இருக்கு, பேசித்தான் வருவேன் இந்த விஷயத்தை. அதாவது பல்கலைக்கழகத்தில் நாங்கள் கண்ணால் கண்டதுகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்கள்கிட்ட சொல்கிறேன், இங்கே உள்ள யுவதிகள் இளைஞர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதாவது உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்தணும் என்பதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. இங்கே வந்த சில பேர் வாழ்க்கையோடு போகிறாங்க, வெளியே வயிற்றில் புல்லையும் இருக்குது, இல்லை வேறு வேறு வேலைகள் செஞ்சுட்டு போகிறாங்க. இது உங்களுக்கு களியாட்டத்துக்குரிய இடமாக ஷைத்தான் மாற்றிருக்கிறான்.
ஒரு பொம்பளை புள்ள கிளம்பு பல்கலைக்கழகம் இன்றைக்கு ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அழுதா, சார் நான் ஏன் யூனிவர்சிட்டி வந்தேன்னு தெரியாது, எங்கள் உம்மா அப்பா என்ன அவ்வளோ நல்ல வளர்த்தாங்க, ஆனால் இங்கே உள்ள சிச்சுவேஷன் நான் ஒரு பொம்பளை புள்ள. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கம் தெரியாது. நான் கேட்குறேன் யுவதிகளே, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹராத்தை நிப்பாட்டுங்கடா. எத்தனை சகோதரர்கள் நிப்பாட்டுவீங்க, எத்தனை சகோதரர்கள் நிப்பாட்டுவீங்க, எத்தனை பேர் நிப்பாட்டுவீங்க? டாய்லெட்டுகளிலும் பாத்ரூம்களிலும் என்னென்னலாம் நடந்து கொண்டிருக்கிறது, மரத்துக்கு இடையிலையும் பங்குக்கு கீழேயும் என்னெல்லாம் நடக்குது. உங்களுக்கு எல்லாம் உரிமை, எல்லாத்துக்கும் சுதந்திரம் தரப்பட்டிருக்குதா? இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களும் உங்களோட உள்ள நிர்வாகிகளும் வேணுமானாலும் உங்களுக்கு சுதந்திரம் தரலாம். ரப்புல் இஸ்ஸத் உங்களை பார்க்கிறான், அல்லாஹ் அளிக்க நாடினால் அழித்து விடுவான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய நாடினால் அல்லாஹ் உங்களை சிறப்பிப்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. நன்றாக புரிந்து கொள்வதற்காக வேண்டியதை சொல்கிறேன். நீங்க நினைச்சிடாதீங்க இந்த உலகத்துல எல்லா ஃப்ரீடம் உங்க கையில உண்டு. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உங்களுக்கு வாழ்வதற்கு ஃப்ரீடம் தந்தான். நீங்க விரும்பி அதை செய்யுங்க, அதனுடைய பலனை நீங்க அனுபவிப்பீங்க, அவருடைய பலனை நீங்க அனுபவிப்பீங்க. அதனால சொல்றேன், ஜுலைபி பிரதியனுடைய மனைவி ஜுலைபி பிரதியல்லானவர்களை ஏற்றுக்கொண்டார்களே ரசூலுல்லாஹ்வுடைய ஒரே ஒரு வார்த்தைக்கு. அல்லாஹ்வை நேசிக்கிற, அல்லாஹ்வுடைய நேசிக்க தூதரை நேசிக்கிற எத்தனை யுவதிகளும் இளைஞர்களும் அல்லாஹ்வுக்காக இப்ப ஹராத்தை விட நீங்க ரெடியா இருக்கிறீங்க, இப்ப ஹராத்தை விட ரெடியா இருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம் பொம்பளை பிள்ளைகள் காஃபிர்களோடு போடுகிற கூத்து தெரியாதா எங்களுக்கு? அசிங்கம் தெரியாதா? அம்பலப்படுத்தப்படுகிறது தெரியாதா? எக்கச்சக்கமான விஷயங்கள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பிக்கினியவர்களே, நீங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறவர்களா? அல்லாஹ்வுடைய தூதரோட நீங்கள் பாசம் வைத்தவரா? உங்களை படைத்து உங்களுக்கு கண்ணு மூக்கு தந்த ரப்புல் இஸ்ஸத்தை பார்க்கணும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் உங்களை படைத்தவன், அவனோடு நீங்கள் சஜதாவில் உட்கா உழுந்து அல்லது அந்த உறவை பேண வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? தகஜத்தில் எழும்பி சஜதாவில் உயர்ந்து அல்லாஹ்வோட கொஞ்சினவர்கள் எத்தனை பேர், அழுதவர்கள் எத்தனை பேர்? வல்லாஹி ரப்புல் இஸ்ஸத் உங்களை கண்ணியப்படுத்துவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பருவம் உங்களுக்கு காதலிக்கணுமா? நோ ப்ராப்ளம், காதலிங்க, ஹலாலா ஹலாலா, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. குர்ஆன் காதலை பற்றி பேசுது, ஹலாலா காதலிக்கலாம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் திருக்குர்ஆனில் காதலை பற்றி பேசுகிறான். மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவட காதல், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறானா? நேசிக்கிறான். நீங்கள் அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் எனக்கு அவர் நல்லவராக இருந்தால் எனக்கு அமைச்சு வச்சிருன்னு கேளுங்க. உங்களுக்கும் அவர்களுக்கும் எங்கேயும் சந்திக்கலாது. இஸ்லாமிய காதல், வாக்கு கொடுத்துட்டிங்களா, அடுத்தது திருமணம் தான். அதுக்கு பக்கத்தில் வெஸ்டர்ன் உலகத்தை மட்டும் நம்பிடாதீங்க, இந்த சோஷியல் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் சோஷியலாக பழகிறது, இதை எதையும் நம்பிடாதீங்க. 10 வருஷம் காதலித்தவங்களுக்கு 1 வருஷம் வாழ இயலாது. காதலுக்காவணி மாத்திரையில் ஒரு பையன் குத்தி குத்தி கொண்டான், அப்புறம் அவன் ஜெயிலுக்கு போகிறான். முன்றாகலையில் ஒருத்தன் கடத்த நெசிக்கு கொண்டான் காதலியிடு. பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களுக்கு. காதலுக்காக எக்கச்சக்கமா இந்தியாவும் உங்களை பூஸ்ட் பண்ணுது. காதல் காதல் பாரு, படத்தை பாரு, அதை பாரு, காதல் உச்சக்கட்டம். எவனுக்காவது குடும்ப வாழ்க்கையில் காதலோட சந்தோஷமா வாழ தெரியுதா? அமெரிக்கா தோத்துச்சு, அதனால தான் ஒபாமாவுடைய இதுக்கு முன்னாடி, ஒபாமா ட்ரம்ப்புக்கு முன்னாடி, ஒபாமா 2வது தடவை எலெக்ஷன் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்ச் வச்சு ஒரு எலெக்ஷன் வச்சாங்க. என்ன எலெக்ஷன் தெரியுமா? ஆணான் திருமணம், பெண் திருமணம், ஹோமோசெக்ஸ், லெஸ்பியன், இதை சட்டமாக்கு, சட்டமாக்குண்டாங்க, சட்டமாக்கு அப்படின்னு போட்டாங்க. பின்னாச்சு 66% 66% அமெரிக்கர்கள் சட்டமாக்கினார்கள். என்ன வாக்கு போட்டாங்க? அமெரிக்காவோட 2 பேர் நடந்தா, 2 ஆம்பளை. யாருப்பா? நான் தான் மாப்பிள்ளை. இவர் தான் என்ன பொண்டாட்டி, ஆம்பளை பொண்டாட்டி. லட்சணம், ஃபேமிலி சைக்காலஜிக்கு டிகிரி, அதில் டாக்டரேட் முடிக்க PhD. வெக்கம் கெட்டவர்கள் அவர்கள், வெக்கம் கெட்டவர். உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை? உங்க பல்கலைக்கழகத்தில் ஃபேமிலி சைக்காலஜி பேசுறீங்களேடா. உங்க நாட்டில் ஆம்பளை ஆம்பளை திருமணம், பொம்பளை பொம்பளை திருமணம், உங்க வாப்பா அப்படி நினைத்திருந்தால் நீங்க கிடைச்சிருப்பீங்களா? ஆணான் திருமணம், பெண் திருமணம் உள்ள நாடு சட்டமாக்கி ரெஜிஸ்டர் பண்ணி திருமணம் முடிச்சு கொடுக்குறீங்க, நீங்க PhD ஃபேமிலி சைக்காலஜியில். யூ, நீங்க பேசுறத நாங்க கேட்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முட்டாளாக்குறார்கள் எங்களை இருந்து கொண்டு. அவர்கள் சொல்லுவதெல்லாம் அப்படிப்பட்ட ஆய்வாம். என்ன ஆய்வு, என்ன ஆய்வு? வேதத்துக்கு போங்க. இந்த சைக்காலஜியில் பிறண்டு இருந்தோம் ஒரு காலத்தில். வேதத்தை போய் பிறட்டி பாருங்கள், ஹதீஸை போய் பிறட்டி பாருங்கள்,
கண் கலங்கும். இந்த உலகத்தில் ஃபேமிலியை பத்தியும் சைக்காலஜியை பத்தியும் பேச முடியுமண்டா? 18 வயசும் 63 வயதும் ஒருவர் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ முடிந்திருந்தா, அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை நல்லா இருந்திருந்தா, ஹாப்பியா இருந்திருந்தா அவங்களை கூட்டி வாங்க. நிறைய ஃபேமிலி லைஃப்ல போய் சொன்னா, இவங்க மச்சி இல்லையே, இவர் 25 அவர் 40 ஆச்சு, அதான் பிரச்சனை. பிரச்சனை அதண்டா, ரசூலுல்லாவுடைய வைஃப் 18 வயசு, ரசூலுல்லாவுக்கு 63 வயசு, அவங்க ரெண்டு பேரும் நல்லா வாழ்ந்திருந்தாங்கண்டா, வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு அருகதையானவர்கள் யாரு? இந்த உலகத்தில் யாராவது நீங்க காட்டுங்க போங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் செத்து போனாங்களா? மனைவி மடியை தேடி மௌத்தா போன ஆளை காட்டுங்க பார்ப்போம். ஒன்று ஐசியூவில் இருந்திருப்பான், இல்லை பெட்ல எங்கேயாவது இருந்திருப்பான். இப்படி ஃபைனல் மூமெண்ட் ரசூலுல்லா திங்கக்கிழமை பெருமானார் ஆயிஷா நாயுடைய மடியில் சுபஹுக்கு பாங்கு சொல்லிட்டாங்க, ஜமாத் நடக்குது, துஹருக்கு முன்னாடி துஹாவுடைய நேரத்தில் ரசூல்லா பிரிய போகிறாங்க. ஆயிஷா நாயி சொன்னாங்க, என் மடியில் ரசூலுல்லா, பக்கத்தில் ஒரு பாத்திரம், ரசூல்லாவுடைய முகம் சுவந்து கொண்டு கட்டுமையான சூடு, பாத்திரத்தில் கையை போட்டு ரசூல்லா முகத்தை தடாவி கொண்டிருந்தாங்க. நான் குல்சூராக்களை ஓதி ரசூலுல்லாவுடைய கையை எடுத்து அப்படியே அவர் கையாலேயே தடாவேன். நான் ரசூலுல்லாவை மெல்ல மெல்ல இருக கட்டி பிடித்து கொண்டிருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி நிற்கிறாங்க, திடீரென என்னுடைய சகோதரர் வந்தார் அப்துல் ரஹ்மான், அவர் கையில் ஒரு குச்சி மிஸ்வாக் இருந்தது. ரசூல்லா வளமையாக பள்ளிக்கு போகிற நேரமும் பல்லு வளக்குவார்கள், வந்த நேரமும் மிஸ்வாக் பண்ணுவார், ரசூல்லா ரொம்ப சுத்தமாக நிற்பார்கள். நான் கேட்டேன், யார் ரசூலுல்லா உங்களுக்கு வேணுமா? இதுதான் காதல், இதுதான் காதல். ரசூலுல்லா தேர்ந்தெடுத்தது 18 வயசு மடி, அவங்க பொண்டாட்டி. எந்த மாப்பிளைக்கும் காய்ச்சல் வந்தா பொண்டாட்டி மறந்துடும், உள்ள காய்ச்சல் தான் நினைவுல நிற்கும். எந்த பெரிய பிசினஸ் மேனுக்கும் காய்ச்சல் வந்தா பிசினஸ் மறந்துடும், காய்ச்சல் தான் நினைவு நிற்கும். பெரிய பெரிய மர்டர் பண்ணின அண்டர்வேல் காரனுக்கெல்லாம் சிக்கன் குனியா வந்துச்சு. ஒவ்வொரு நான் இருப்பானே பார்த்தாளண்டு சிக்கன் குனியா, டாக்டர்டா நீ தானே 4 பேரை கொண்டவனாச்சு, அவனுக்கு அவனையே மறந்து போச்சு. உலகத்தில் நோய் வந்தா மனிதனுக்கு மனிதன் நினைவு இருக்காது, நான் யாரும் நினைக்க, பொண்டாட்டி தான் அப்ப தீர்த்தி விடணும். இவர் 4 பேரை ஷூட் பண்ணவர், அவருக்கு கையை தூக்குறதுக்கே ஏழாம இருக்கும். அந்த நேரத்துல எல்லாம் அவருக்கு முன்னாடி யாரு பின்னாடி யாரு, ஹாஸ்பிட்டல் உள்ளவங்களுக்கு இது உமா வாப்பா இதெல்லாம் தெரியாது, பட்ட மேலையும் கீழே அது இதெல்லாம் போகும். அந்த நேரத்துல கடைசி சக்கராத்துடைய வேதனையில பொண்டாட்டி மடியை தேடின ஒரே ஒரு தலைவரை காட்டுங்க பார்ப்போம். காதலை பத்தி பேசுறதுக்கு ரஜினிகாந்தும் விஜயும் அஜித்தும் தான் இன்றைக்கு உள்ள காதலர்கள். சுபஹானல்லாஹ், சைத்தான்கள். இந்த சைத்தான் கூத்தாடிகளை பத்தி நீங்கள் எல்லாம் ஹிஜாப் அணிந்து பேசுறீர்கள், வெக்கமா இல்லை, வெக்கமா இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மடி ஆயிஷா ரதியல்லாஹு பேர் ரசூலாவுக்கு பேச இயலாது, ரசூலா தலையாட்டுறாங்க, வேணும் இஷாரா பண்றாங்க, அந்த அளவுக்கு ரசூலா வீக் ஆகிட்டாங்க. மௌத்தாப்ப போறாங்க, கொஞ்சம் நேரம் ஆயிஷா நாங்க சொல்றாங்க, நான் எடுத்தேன், என் வாயால் நழைத்தேன், அதை மிஸ்வாக்கை நழைத்தேன், என் உமிழ்நீர் அதில் இருந்தது, ரசூலுல்லா வாயில் தேய்த்தேன், என் எச்சு ரசூலுல்லாவுடைய வாயில் கடைசியாக சேர்ந்துச்சு. ஒரு பொம்பளைக்கு வாழை ஏலாண்டா இவ்வளோ இறக்கமாக மடியில் ஒரு வயசாளியை வச்சிருக்க மாட்டாங்க. ரஹ்மத்துல்லா ஆலமீன், காதலை பற்றி பேசுகிறீங்க, ஐரோப்பாவுடைய காதல். எப்படி காதல் தெரியுமா? ஐரோப்பாவுடைய காதல், ரெண்டு பேர் சந்திப்பீங்க, ரெஸ்டாரண்ட்டை சந்திக்க போகிறீங்க, இங்கே இதில் சந்திக்க போகிறீங்க, மேக்ஸிமம் ஹை கிளாஸ் என்ன பர்ஃப்யூம் இருக்கே அதை நீங்கள் அடிப்பீங்க, அவர் அப்படி அடிப்பார். பொம்பளை பிள்ளை ரெடி ஆகிற அறவருக்கு மேலே கண்ணாடியை பார்த்து அவரும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ரெடி ஆகிட்டு வருவார். ரெண்டு பேரும் ஃபேஸ்புக்கில் ஹை கிளாஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி, இல்லைம்மா அவங்களுக்கு ஒன்றும் இல்லை பாப்பா, அப்படி தான் உங்கள் உமா ரொம்ப எங்கள் உமா அப்படி தான், அவங்க ரொம்ப மோசமான ஆளுக்கு அவங்க பாப்பா ரொம்ப மோசமான ஆளாகிடுவாங்க, இவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க. இது ஐரோப்பாவுடைய காதல். ஏன் அவனுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு வாழையலாது தெரியுமா? ஏன் கல்யாணம் முடிச்சுட்டு வாழையாது? காதலுக்கு அவங்க ரெடி ஆகினாங்க. கல்யாணத்துக்கு பிறகு இவன் 4 நாள் ஒரே சாரம், அந்த நாத்தத்தில் அவன் செத்தே போயிடுவான். இப்போ 10 நாள் அதே கவுன், அந்த நாத்தத்தில் அவன் உயிரோடு இருக்கிறதே ஆச்சரியம்தான். இப்போ சாப்டர் என்னடா? இதுதான் ஐரோப்பா காதல். இஸ்லாமிய காதல் என்ன தெரியுமா? ரசூலுல்லா போர்க்களத்துக்கு போகிறாங்க, முர்சி போர், பனு முஸ்தலக், 9 நாள் பிரயாண தூரம். ஆயிஷா நாயி தாத்தட்ட போய் கேட்குறாங்க, அஸ்மா ரத்தி அல்லாஹுன்னா எனக்கு ஒரு மாலை தாங்களே, மாலை இல்லை அவங்கள்ட்ட, அல்லாஹுக்கு அஸ்மா ரத்தி அல்லாஹுன்னா தாத்தா தங்கச்சிக்கு மாலையை கொடுக்குறாங்க, யமன் நாட்டு முத்து மாலை. அந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியும், வர்ற வழியில் மாலை காணமாகும். அவங்க போனது அவுதஜில், அவுதஜெண்டா கருப்பு பொட்டி புகாரில் போய் பாருங்க, அதில் ஏறணும். அவங்க என்னுடைய தாய் உம்மஹாத்துல் முஃமின், அவங்க யாரும் அவங்க முழுக்க மறைக்கப்பட வேண்டிய, அவங்க ரசூலுல்லாவுடைய மனைவி, எங்களுடைய தாய், என்னுடைய தாய். அதில் அவங்க களத்தில் போட்டிருக்காங்க, யாரே காட்ட, யாரே காட்ட,
பேசுங்க. அவங்க போகிறது நூறலிய ட்ரிப்பா? ரசூலுல்லாவுடைய போர்க்களம் ஜிஹாத். தன் மாப்பிளைக்கு ஹலாலா அழகாக நிற்கணும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் இஸ்லாம் படித்து கொடுத்த பாடம். எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதிய பெண் உங்கள் மாப்பிளை விரும்புகிற மாதிரி உடுக்கணும். ஐரோப்பா சொல்லி தந்தது, டாக்டர்கிட்ட போகிறீங்களா நல்லா உடு, டாக்டர் விரும்புகிற மாதிரி, இன்ஜினியர் விரும்புகிற மாதிரி, கேம்பஸில் அவங்க விரும்புகிற மாதிரி. உங்களை விற்றுட்டாங்க. நீங்கள் சிரிக்கிறீங்க, எனக்கு சிரிப்பு வரலை. உங்களை விற்றுட்டாங்க வேலை பேசி. அந்த கூட்டத்தோடு நீங்களும் பின்னாடி போகிறீங்களே, கேவலம் பல்கலைக்கழகம் என்றும் படிப்பென்றும் வந்து நீங்கள் ஒழுக்கத்தோடு இதை செஞ்சுருந்தா இந்த பல்கலைக்கழகத்தில் வெளியாகிற நீங்கள் பெரிய சொத்து. இன்றைக்கு சமூகம் அந்த சொத்தை இழந்துட்டு, அந்த பரக்கத்தை இழந்துட்டு. அன்பானவர்களே, என் தங்கச்சிமார்களே, என் தம்பிமார்களே, உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், முடிவெடுங்க. உங்கள் கையில் மாணிக்கத்தை விட பவரான ஒரு குர்ஆன் இருக்கிற நேரம், சுபஹானல்லாஹ், அது கவரப்பட்டா வல்லாஹி சொல்கிறேன், அதை நீங்கள் கவர்ந்தால் அதை விட்டும் உங்களுக்கு பிரிய இயலாது. ஒரு டைமில் நான் காலையில் லைப்ரரி போனேன்னா ஈவினிங் வருவேன், இடையில தொலைப்போவேன். இந்த நாளுமே லைப்ரரி, பப்ளிக் லைப்ரரி, நான் பெரிய சல்லிக்காரன்ல அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டத்தோடு வளர்ந்த ஒரு ஃபேமிலியில் வந்தவர். ஏன்னா ரீடிங் எனக்கு பைத்தியம், நான் ரீட் பண்ணுறாள். அவ்வளவெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் கவர, அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்க ஆரம்பித்தேன். வல்லாஹி சொல்கிறேன், அது கவரப்பட்டால் சும்மா வாசிக்கிறது இல்லை, அது அப்படியே ஃபீல் பண்ணுறது. சுபஹானல்லாஹ் எங்களை பரட்டி போடும். அன்பானவர்களே, அதனால் கவனமாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்தை. இன்றைக்குள்ள நிகழ்வில் ரெண்டு நிகழ்வுகள் உங்களுக்கு இது பண்ணுறாங்க. நடுவில் உள்ள என்னுடைய நிகழ்வு உங்களுக்குள்ள ஒரு சின்ன மெசேஜை தர்றதுக்கு தான் இந்த நிகழ்வு. வேறு எதுவுமே எனக்கு பேசலை, எனக்கு தரப்பட்ட நேரம் முடிஞ்சிட்டு உங்களுக்குதா. அதனால் அன்பாந்தவர்களே, கவனமாக நீங்கள் புரிந்து கொள்வதற்கு தான் இதை சொன்னேன். முடிவெடுங்க. இறை நம்பிக்கை, அல்லாஹ்வை நம்புங்க, ரசூலுல்லாஹ் உண்மையான தூதர் என்று ரெண்டு பாயிண்ட் சொன்னேன் உங்களுக்கு. அதுக்கு பிறகு நேசம் அண்டா என்னென்று சொன்னேன். இப்போ நீங்கள் எடுத்திருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சுட்டி காட்ட விரும்பலை. எல்லாருக்குமே காதலர்கள் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் பாருங்கள் உங்களை நேசித்தா உங்கள் கல்யாணத்தை எப்படி செய்கிறாண்டு. இவ்வளோதான். உண்மையாக நீங்கள் காதலிக்கிறீங்களா? வீட்டில் அட்டாக் வருதா? ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீங்களா? என்ன ஆகும்னு பாருங்க. மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் போகிறார். அல்லாஹ் காதலை பற்றி பேசுவான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பேசுவான். குர்ஆனில் சூரா கசஸ் 28வது அத்தியாயம் 25, முழுக்க காதல் 25. அல்லாஹ் காதலை பற்றி பேசுகிறான், ஹலாலான காதல். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மதியன்லேருந்து ஒரு ஆளை கொண்டு போட்டு போகிறார். எகிப்திலேருந்து மதியனுக்கு போனால் என்னாச்சு? மதியனுக்கு போன உடனே அவருக்கு யாருன்னு தெரியல, வேறு ஊர், ஒரு மர்டரை பண்ணிட்டு வந்திருக்கிறாரு, ஊரை விட்டே வந்துட்டார், அங்கே பிடிச்சிருவாங்க. அதனால் இங்கே போனால், மதியனுக்கு போனால் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் நிற்கிறாங்க, ஆடுகள் இருக்குது, நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இப்படி நிற்கிறாங்க, பாவம். இவர் என்ன நினைக்கிறாரு? கெட்ட எண்ணத்தில் ஒரு மாமீன், ஒரு நல்ல இளைஞன், வெக்கமான மரியாதை சூடு சொரண உள்ள இளைஞன், இஸ்லாமிய மார்க்கத்தால் வளர்க்கப்பட்ட இளைஞன். ஏய் தங்கச்சி, என்ன அப்படி கேட்க மாட்டான். கிட்ட போய் அவங்க கேட்குறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்குறாங்க, உங்கள் விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாலம்மா ஹத்துபுக்குமா, என்னம்மா ரெண்டு பேர் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் நிற்கிறாங்க, தண்ணி கொடுக்கணும், அதனால் ஓகே நான் கொடுக்குறேன். எடுத்து தண்ணியை கொடுத்துட்டு ஒரு பேச்சு மூச்சு இல்லை, சும்மா தவல்லா இல்லை. தில்லி அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மனுஷன் எங்கேயோ இன்னொரு வீட்டு ஊருக்கு போயிட்டான், அந்த ஊருக்கு போனா எங்க இருப்பாரு? அரண்மனையிலயா? ரூம்ல எங்க இருப்பாரு? ஒரு மரத்துக்கடியில. சும்மா தவல்லா இல்ல தில்லி, ஒரு இடலை நோக்கி அவர் திரும்பினார், இன்னும் போய் சேரல, திரும்பினார். ஃபகால ரப்பி இன்னமா இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். இப்படி திரும்பின உடனே அவர் சொல்றாரு, யா அல்லாஹ், எனக்கு இங்க யாருமே தெரியாது. யா அல்லாஹ் என்ன சொன்னாரு? அதாவது ஃபகால ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த மின் கைரின் ஃபகீர், இளைய மின் ஹைரின் ஃபக்கீர், யாரெல்லாம் நீ தரக்கூடிய நலவில் தேவை உள்ளவனாக நிற்கிறேன், அவ்வளோதான் துவா. நீ ஏதாவது நலவு தர்றதா இருந்தால் தேவை உள்ளவனாக நிற்கிறேன். அல்லாஹ் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் வந்தாங்களா இல்லையா? இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் கேளுங்க. ஃபஜா அத்து எஹதாஹுமா, அவர்கள் இருவரில் ஒருவர் வந்தார். எத்தனை பேர் வந்தாங்க? ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் போனாங்க, ஒரு ஆள் வந்தாங்க. ஏன் ஒரு ஆள் வராங்க? அந்த பொம்பளை பிள்ளைக்கு இப்போ வீட்டில் இருக்கல, அதான் வர்றான். புரியுதா? தப்பாக எடுக்காதீங்க, அவங்க கேவலமான ஆட்கள் இல்லை, நான் உண்மையாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஃபஜாஅத் இஹ்தாஹுமா தம்ஷி அலஸ்திஹ்யாயின்,
தம்ஷி நடந்து வந்தா, ஃபுல் ஸ்டாப், நோ ப்ராப்ளம். அலஸ்தியாயின் வெக்கத்தோடு நடந்து வந்தா, என்னென்ன வழங்குது? ஒரு பொம்பளை புள்ள வெக்கத்தோடு நடந்து வந்தால் என்ன மெசேஜ் சொல்கிறா? ஐ லவ் யூ. அதான் உண்மை வழங்குதா? ஃபஜாஅத் இஹ்தாஹுமா தம்ஷி அலஸ்தியாயின், வெக்கத்தோடு ஒரு பொம்பளை புள்ள ரெண்டு பேரில் ஒரு ஆள் வர்றா, மற்ற பொம்பளை புள்ள வீட்டில் இருந்துட்டா, இல்லை இல்லை நீங்கள் போங்க வாப்பாட சொல்லியிருப்பா, வாப்பா நல்ல ஆள் வாப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. கால அவ வந்து சொல்றா, இன்ன அபி எதுக்கல் எஜிசியக்க அஜரமாச கைத்தலனா, நீங்க எங்களுக்கு வந்து தண்ணி கொடுத்தீங்க தானே, அதுக்கு எங்க பாப்பா கூலி தர உங்களை கூப்பிடுறாரு. இன்ன அபி எதுக்க எங்க பாப்பா உங்களை கூப்பிடுறாரு, லியஜிசியக்க அஜரமாச கைத்தலனா, நீங்க தண்ணி கொடுத்ததுக்கு கூலி தர கூப்பிடுறாரு. அவர் பேச்சு மூச்சல், அப்படியா போங்கம்மா வர்றேன், வேற ஒன்றும் இல்லை, பின்னகாலெல்லாம் ஒன்றும் செய்யலை. ஃபலம்மா ஜாஊ வக்கஸ அலைஹில் கஸஸ, வந்து அந்த ஆம்பளைட்ட வந்து சொல்கிறாரு, அந்த வீட்டில் இருப்பாங்க இல்லையா வயசாளி, பாப்பா பாப்பாட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறார். இப்படி தான் நான் அரண்மனையில் இருந்தால் தான், கட்டுமையான ஆள் தான், அங்கே எகிப்தில் ஃபிரௌண்டா மாளிகையில் வளர்ந்தாள் தான், நல்லா சாப்பிட்ட ஆள் தானா, அப்படி சாப்பிட்ட டைமில் நைட்டில் ஒரு நாள் போகிறார், ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சான், போய் ஒத்து எங்கள் ஆள் தான் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுங்கண்டா, ஒரே குத்து தான் குத்தினேன், கதை முடிஞ்சிட்டு. என்ன இவர் சொல்கிறாரு, ஃபவகதஹு மூசா வகலாலை, மூசா ஒரு குத்து குத்தினார் கதை முடித்து விட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் பாடி பில்டர், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அப்படி ஒரு ஷாட் கதை முடியுதுன்னா இப்படிப்பட்ட பாடி பில்டர். அவர் சொல்கிறார் கதையை எல்லாத்தையும் சொல்லி போட்டு, வக்கஸ அலைஹில் கஸஸ லா தஹஃப், கேட்டிருந்தவர் சொல்கிறாரு கவலைப்படாதீங்க, நஜவுத்து மில் கவ்மில் லாலிமீன், அநியாயக்கார கூட்டத்தில் நீங்கள் தப்பிட்டீங்க. காலத் இஹ்தாஹுமா, அந்த ரெண்டு பொம்பளை புள்ளையில் ஒரு பொம்பளை திரும்ப சொல்லுது, யா அபத்தி, பாப்பா பாப்பா பேசிட்டு இருக்கிறார் இவரோட. அவர் பாஞ்சிட்டு வந்து சொல்கிறான், யா அபத்தி இஸ்தாஜிருஹு, வேலை கெடுங்க பாப்பா, வேலை கெடுங்க பாப்பா. காலத் இஹ்தாஹுமா, அவர்கள் இருவரில் ஒரு பொம்பளை புள்ள, அல்லாஹ் எதிர்க்கல்ல, அல்லாஹ்வுக்கு உங்க உணர்வுகள் தெரியும், அல்லாஹ் லவ்ஸ் யூ, அல்லாஹ் உங்களை விரும்புறான், அல்லாஹ் உங்களை விரும்புறான், அல்லாஹ் இளமையை விரும்புறான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. காலத் இஹ்தாஹுமா யா அபதி இஸ்தஜிருஹு, பாப்பா இவரை வேலை கெடுங்களேன், அதோட நிப்பாட்டினா பரவாயில்ல. இன்னும் சொல்றேன், இன்ன கைரம் மனிஸ்தஜரத்தில் கவியுல் அமீன், பாப்பா வேலை கிடைக்கிறதுல சூப்பரான கவி அமீன், பாடி பில்டர் நேர்மையானவர். ரெண்டு விஷயம், அல் கவி அல் அமீன், பாப்பா பார்க்கிறார். அவங்க பாப்பா என்ன சொல்றாரு, கால அவரை பார்த்து சொல்றாரு, மூசா அலை சலாத், அவர் என்ன நபி இல்லை ஒரு பொடியன், இன்னி உரீது அன் உன்கி ஹக்கு எஹதபின தையன், நான் முடிவு செஞ்சுட்டேன் ரெண்டு பிள்ளையில ஒரு புள்ளி உங்களுக்கு முடிச்சு தரத்துக்கு. மாமா இருக்கிறாரு, மர்மோன்னு போகிறாரு, இப்போ நான் மர்டர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், அங்கேருந்தா வந்தேன், எனக்கு இங்கே யாருமே இல்லை, உம்மா பாப்பா இல்லை, ஊடி இல்லை, ஒன்றுமே இல்லை, வாசல் இல்லை, ரைட் ஓகே நோ ப்ராப்ளம், நான் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தரேன், எங்கள் பிள்ளைய முடிச்சுட்டு போங்க. என்ன நடக்குமா? வல்லாஹி அல்லாஹ் உங்களை நேசிக்கிறேன், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. அன்பாந்தவர்களை நீங்கள் இஹ்லாஸாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பானதை தருவான். ஏன்னா இதை சொல்கிறேன் தெரியுமா, இப்படி நிறைய போகும் குர்ஆன்ல, அல்லாஹ் ஹைலைட் பண்ணி பால் பண்ணி சிலது பேசுவான். மூசா அலைஹிஸ் ஸலாத்து மதியனுக்கு அனுப்பினது பொண்டாட்டியை கல்யாணம் முடிக்காம, அந்த வய அந்த அந்த பெண்ணை அந்த மனைவியை திருமணம் அந்த 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 பெண்ணோட திருமணத்தை நடத்த தான் அல்லாஹ் அங்கேருந்து அனுப்பினான். அதனால் அன்பாந்தவர்களே நன்றாக புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நிறைய உங்களுக்கு இப்போ தேவை திருமணத்துக்குரிய உறவுண்டா ஹலால், மற்ற மார்க்கங்களை மாறி இல்லை. யா மஹஷர ஷபாப், ஏ வாலிப சமுதாயமே, மனிஸ்தத்தா மின்குமுல் பா ஃபல்யத்த ஜவ்வஜ், உங்களில் சக்தி பெற்ற ஒரு திருமணம் முடித்து கொள்ளட்டும், அது உங்கள் பார்வையை தாழ்த்து. நீங்கள் ஐரோப்பிய காதல் விரும்புகிறீங்களா, வல்லாஹி உங்களை ஏமாற்றுவாங்க. நீங்கள் எக்கச்சக்கமாக பர்ஃப்யூமுக்கும் ஃபேஷியலுக்கும் அதுக்கும் இதுக்கெல்லாம் செலவழிச்சிட்டு போய் உட்காந்து திருமணம் முடித்த பிறகு உங்களுக்கு அது வராது. இஸ்லாமிய திருமணத்தை நீங்கள் விரும்புகிறீங்களா, ஒரு பெண்ணை எதை விரும்புவோ, ஒரு ஆம்பளை எதை விரும்புவான்னு இஸ்லாம் சொல்லுது. ஆம்பளை கல்யாணமெல்லாம் முடித்தாச்சு அப்படின்னா நீங்கள் முடித்தவங்க இருப்பீங்க தானே, அதுக்கு பிறகும் அவங்க பெண்களை தான் விரும்புவாங்க, விளங்குச்சா, அதான் நம்பர் ஒன். ஆனால் சும்மா அதுக்கு ஆப்ஷனாக என்ன விரும்புவாங்கன்னு கேட்டு பார்த்தா விளங்கு, என்ன விரும்புவீங்க, ஒரு சகான் சாப்பாடும் ஒரு ஷர்ட்டும் ட்ரௌசரும் வச்சா, சகான் சாப்பாடு விரும்புவீங்களா ஷர்ட் ட்ரௌசர் விரும்புவீங்களா? சகான் சாப்பாடு, சிரிக்க தேவையில்ல, அதான் உண்மை. ஆம்பளைக்கு போய் கோழி பிரியாணி என்று சொன்னால் ஓகே, பெண்களுக்கு போய் நீங்கள் பிரியாணி வச்சா சிரிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுட்டு இது வேணுமா சகான் சாப்பாடு, அது பெருநாள் ஏன் சந்தோஷம் பண்ணா, அன்றைக்கு உடுக்க வேண்டியிருக்குது விளங்குதா? அதான்
பொம்பளைக்கு தண்ட அழக காட்டுறதுல இயல்புலே சைக்காலஜிக்கலி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆம்பளைக்கு சாப்பிட்றதுல இயல்புலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகேதா? ஜனாதிபதி தேர்தலில் நின்று பிரசிடென்ட் ஆகிட்டார். எண்ட் ஆஃப் த டே அவர் என்ன செய்வார்? டின்னர், லஞ்ச், இவ்வளோதான். ஜனாதிபதி இன்னொரு மேலே இருந்து பாய போகிறார் கீழே, எல்லோரும் சாப்பிடுங்கன்னுவார். அவர் பொண்டாட்டிக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அதுக்கு பிறகு மீடியாவில் பக்கத்தில் பக்கத்தில் வரணுமா இல்லையா? அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பெண் அழகாக உடுக்கிறத விரும்புகிறா சைக்காலஜி. அதை ரசிக்க மாப்பிள்ளை இல்லைன்னா என்ன ஆகும்? அதனால தான் டயானா டோடியோட போனா. சாப்டர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரசிப்பதற்கு இல்லை என்றால் என்ன ஆகும்? வல்லாஹி வெஸ்டர்ன் கல்ச்சர் என்ன ஆகிச்சு தெரியுமா? பொண்டாட்டியை ரசிக்க சொல்லல இந்த குப்பை அவருடைய கலாச்சாரம், அவர்கள் சொல்லுகிற கொள்கை. ரோட்டில் போற பெண்ணை எல்லாம் அரை குறையாக்கினார்கள். நல்ல ஆண்கள் நாலு பிள்ளைக்கு வாப்பா, குடும்பம் நல்லா ஓடிச்சு, அவனை பறித்தார்கள். நாலு பிள்ளைகளை அனாதை ஆக்கினார்கள். அந்த குழந்தைகளை என் பாப்பா எங்க அழுதார்கள். எக்கச்சக்கமான பெண்கள் அழுது அழுது என்னோட பேசியிருக்கிறார்கள். ஒரு பொம்பளை ஒரு கடைசியில் ஒருத்தர் சொன்னா, என்னால் உண்மையாக அந்த கதையை கேட்க முடியல, அவன் அழுகிறா, நான் அட்டுக்கு கொண்டு தாங்கி கொண்டிருந்தேன். எங்கள் மகன் கடைசி மகன் ஐசியூவில், எக்கச்சக்கமான கல்லூரி, எங்கள் மாப்பிள்ளைக்கு நான் போயிட்டு போயிட்டு எல்லாத்தையும் செஞ்சிட்டேன். ஃபைனலாக என்ற டிசிஷன் கேட்க வந்திருந்தா, என் மகன் கடைசி மகன் சின்னவர் ஐசியூவில் அப்போ வந்தார். அவருக்கு பெண்ணோட மாற்றுமதா பெண்ணோட ஒரு உறுதி இருந்துச்சு. நான் கையை பிடிச்சி அப்போ கேட்டேன், புல் ஐசியூவில் இப்போயாவது விடுங்கண்டு. புல்லை மவுத்தாகிட்டு அவர் அதுக்கு பிறகு வரையும் இல்லை, அவர் பார்க்கையும் இல்லை. சுபஹானல்லாஹ். நல்ல ஆண்களை ஆம்பளைக்கு பெண்ணுக்கும் ஆணுக்கும் அந்த உறவு இஸ்லாம் ஹலாலாக்கியிருக்குது. அது ஒரு நாளும் பிரிக்க இயலாது. ஐரோப்பா ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் கல்ச்சர் உங்களை ஆண் பெண்ணை பிரிச்சிச்சு. பிரிச்சிச்சா இல்லையா? நாங்கள் வேணாம், ஆம்பளை வேற பொம்பளை வேற, வாட்ஸ் தீஸ்ன்னு கேட்பாங்க. ஏன் நான் போயிட்டு எலிசபெத்தோட கை கொடுக்கலுமா? நோ நோ நோ, ராயல் ஃபேமிலி அவங்களோட கை கொடுக்க இயலாது. நான் எங்களுக்கு எல்லாமே ராயல் ஃபேமிலி தான். நாங்கள் ஒரு முஸ்லீம்கள், ஆண் பெண் கை கொடுக்க இயலாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்படி இருக்கிற டைமில் உங்களை ஒழுக்கமாக வளர்க்குற யூரோப், அவங்க ஆம்பளை பொம்பளை பிரித்தாங்களா இல்லை தானே? எல்லாத்துலேயும் உண்டு தானே? அப்படி தானே? எத்தனை பேர் போயிருக்கிறீங்க யூரோப்புக்கு? ஒன்றே ஒன்று பிரித்து வச்சிருக்கிறாங்க. எதை? டாய்லெட்டை. விளங்குதா? ஜென்ஸ் டாய்லெட், லேடிஸ் டாய்லெட். நான் கேட்குறேன், அதை ஏன் பிரிச்சிங்க நீங்கள்? அதை ஏன்டா அதை மட்டும் பிரிக்கிறீங்க? நாங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு தெரியும் ரெண்டும் குயிக்காக கவருதுன்னா அந்த ரெண்டோடையும் எப்படி நடக்கணும்னு இருக்குது. அன்பாந்தவர்களே, அந்த ரெண்டும் ஈர்க்கப்படுகிறதுன்னா அந்த ரெண்டோடையும் எப்படி நடத்தணும்? அதனால தான் இஸ்லாம் சொல்லிச்சு, மனைவிக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் மனைவி ஆகும். சஹாபாக்கள் வர்றாங்க ஜிஹாது முடிஞ்சு, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க வஸ்ஹன்ற புகை இருக்குது, அந்த சஹாபி பெண்கள் பிடிப்பாங்க, அது கட்டுமையான மனம். அல்லாஹ்வுடைய தூதர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஜிஹாது முடிஞ்ச ஒரு பெண்களே உங்கள் மாப்பிள்ளைமார்களுக்கு தயாராக எந்த தலைவராவது பேசியிருப்பாங்களா? நீங்கள் ரெடியாக உங்கள் ஹஸ்பண்ட்மார்களுக்கு மதியனாவில் ஏன் பிரச்சனை குறவு? ஹஸ்பண்டுக்கு தெரியும், என்ற ஒய்ஃபை மட்டும் தான் எனக்கு ரசிக்கலாம், மற்ற நேரத்தில் தலையை குனிக்கலாம். வெஸ்டர்ன் உங்களை ஆளாக்கிச்சா, உங்களை உருவாக்கிச்சா? பெண்களே, நீங்கள் இன்றைக்கு இதை நேசித்து இந்த கலாச்சாரத்துக்கு கீழே போனால் வல்லாய் உங்கள் மாப்பிள்ளையும் இன்னொரு ஆளோட தொடர்பு வைப்பாங்க. இதுதான் உலகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கு மாற்றுமத அன்பில் எண்ணி பாருங்க. இவங்க ஃபேஸ்புக்கில், அவர் வாட்ஸ்அப்பில், ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே, கணவன் மனைவி லைஃபே இல்லை. எவ்ரி டே நீங்கள் உங்கள் அழகை காட்ட நீங்கள் ட்ரெஸ் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் உங்கள் மாப்பிள்ளைக்கு நீங்கள் அதுக்கு ட்ரெஸ் பண்ணணும். குர்வான் சொல்லுது மூன்று அவுராத்துகள். இஷாவுக்கு பிறகு நீங்கள் உங்கள் மாப்பிள்ளையோடு இருக்க வேண்டிய டைம் என்று குர்வான் சொல்லுது சூரா 158வது வசனம். இன்றைக்கு பெண்களுக்கு மறந்தே போச்சு. ஏன்? எல்லாம் கதையிலையும் நாடகத்திலையும் எல்லாம் உங்களை மாற்றிட்டாங்க. நீங்கள் வாழ்றது குர்வான் அடிப்படையில் இல்லை, இந்த டிவியில் போகிற கதை அடிப்படையில். யாருங்க ரப்? அல்லாஹ். யாருங்க தூதர்? ரசூலுல்லாஹ். எல்லாம் பேச்சுக்கு மட்டும். அல்லாஹுடைய நல்லடியார்கள், அப்படியேண்டா இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்தில் உங்களுக்குள்ளே நான் ஒரு சில அடிப்படைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே மாறுவீங்க, மாறிடுவோம் என்ற முடிவில் நான் இல்லை. அதான் உண்மை. ஒரே ஒரு ஆள கல்பில் அல்லாஹ் அந்த ஹிதாயத்தை கொடுத்து அது போதும். இன்ஷா அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்திடம் கேட்குறோம், யா அல்லாஹ் இந்த சபையில் நானும் நீங்களும் சந்தித்தோம், இதுக்கு பிறகு சந்திப்போமோ தெரியலை, ஆனால் சுவர்க்கத்தில் யா அல்லாஹ் சந்திக்கிறக்குரிய பாக்கியத்தை அல்லாவே எனக்கும் உங்களுக்கும் தரணும்.
இதுதான் அல்லாஹ்விடம் கேட்குறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பான சகோதரிகளே, நீங்கள் படிக்கிறதை எல்லாம் பறக்கத்தாகணும்டா. உங்கள் கல்பு பியோர் ஆகணும். ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அதாவது நீங்கள் எங்கள் உலகத்தில் போயும் உங்கள் கல்பை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு படித்தால் எனக்கு கேளுமெண்டா, அதை செஞ்சு கொண்டு வாங்க. எந்த யூனிவர்சிட்டியில் சரி போய் உங்கள் கல்பை சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க எழுமெண்டா. இன்ஷா அல்லாஹ் அவரை நான் சந்திக்க ரெடியாக இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ரிலீஜியஸ் ஸ்கிரிப்சர், அல்லாஹ்வுடைய வேதத்தை தவிர உங்களோட கல்பை செய்கிறதுக்கு யாருக்குமே இல்லாது. அதனால தான் பெரிய பெரிய பிரசிடென்ஸ் மார்க்கில் எல்லாம் குடிக்கிறாங்க. கவலை, பயம், நாளைக்கு போயிருமோ ஒரு மூமின். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஜபன் அஜபன், நான் ஆச்சரியப்படுகிறேன் ஒரு மூமினம். இந்த வேதம் இறங்கினா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா பிரச்சனையும் அவனுக்கு வர்றனும். இன்னல்லாஹும் அஸ்ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறார். அப்படியேண்டா அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியும், நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியில் ஒரு வைத்தியர், அன்றாதபுர கூக்கிராமத்திலேருந்து வந்தவர், கட்டுமையாக கஷ்டப்பட்டவர், உழைச்சவர். அவங்க உம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் கொண்டு வந்தாங்க, அவர் டாக்டர் ஆகிட்டார். நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியில் பெண்கள் ஒவ்வொரு விதமாக உடுத்துட்டு வருவாங்க, அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. அவர் ஒரு ஆம்பில், அவர் டாக்டராக இருந்தாலும் மற்றவங்க சொல்லுவாங்க அவர் கடவுள். அது இது இஸ்லாத்தில் மௌலவி, மௌலவி தான், அவர் மனுஷன், அவர் ஆம்பில், அவர் மௌலவி என்று எதுவும் செய்ய இயலாது. எல்லாம் ஆம்பளை 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 தான், பொம்பளை பொம்பளை தான், வேற எந்த லெவலும் இல்லை யாருக்கும், எல்லாம் மனிதர்கள் தான். என்னாச்சு வாங்கண்டார், டைமை கொடுத்தாரு. நீர்கொழும்பு ஆஸ்பத்திரி கண்டிருப்பீங்க இல்லையா, ஹைவேக்கு போகிற நீர்கொழும்புல இது அந்த சைடில், அதாவது மேல் மாடிக்கு வர சொல்லிட்டாரு. இவங்க போயிட்டாங்க, இஸ்லாம் துணையை உங்களுக்கு சொல்லுது, உங்களுக்கு பாதுகாப்பு. அவங்க கேட்டாங்க, ஒரு பொம்பளைக்கு தனியாக போயலாதா, பாப்பா வேணுமா, நானா வேணுமா, வந்துட்டாங்கடா லெக்சர் சொல்லிடுங்க தர்றேன், வேணுமா, சரி. என்னாச்சு தனியாக போனா, மேல் மாடியில் தப்பான உறவு நடக்குது, பொம்பளை கத்துறா, ட்ரீட்மெண்ட் நடக்கலை, வேற என்னமோ நடக்குதுன்னு மேல் மாடியிலேருந்து அப்படியே பாடியை வீசி, நான் டாக்டர் பா, என்னசிக்கு களத்து நெசிக்கு, ஆனால் அவள் சாகலை. அவசரமாக ஆம்புலன்ஸ் ராகம் ஹாஸ்பிட்டலை நோக்கி போகுது. ஏண்டா நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியில் வசதி இல்லை. பேப்பரில் வந்தது இன்றைக்கு 2015-16 நீதிமன்ற தீர்ப்பு வந்துச்சு, அதுக்கு 6 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. நான் நினைக்கிறேன் அண்ணலவா கொண்டு போகிற வழியில் ராகம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு இல்லை ஜென்ரலுக்கு போடணும்னு சொல்ல போக்கில் செத்து போகிறான். அந்த பெண் தரப்பால் இது பண்ணுறாங்க, கோர்ட்ஸில் தீர்ப்புக்கு 6 வருஷம் இழுக்கிறாள், பிரச்சனை போகுது. ஃபைனலாக அந்த டாக்டர் இப்போ கம்பியன்றாரு, இது மர்டர்ன்றதை ப்ரூஃப் ஆக்கப்பட்டுச்சு. வேர்ல்டு ஒரு பெண்ணுக்கு ஒரு துணை வேணும், நீங்கள் தனிமையில் இருக்கலாது, உங்கள் உயிர் உங்கள் கற்பு, புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த பொம்பளை புள்ள ரெடி ஆகிறாவோ தண்டை கட்பை இலக்க அவள் வாழ ரெடி இல்லைன்னு அர்த்தம். உங்கள் மானம் மரியாதை எல்லாம் கீழே போச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெண்ணுக்குரிய அழகு வெக்கம் மறந்துடாதீங்க. ஐரோப்பா உங்களுக்கு தந்த பாடம் என்ன தெரியுமா, முதல்லாம் பொம்பளை பிள்ளைகள் இப்படி போவாங்க, ஏய் எம்பா இவ்வளோ வெக்கம் எவ்வளோ இது, இப்போ ஆம்பளை தான் இப்படி, பொம்பளை என்ன மச்சான் அப்படின்னு வர்றா, டோட்டலாக பொம்பளை மாறிட்டா, உங்களை முழு சைக்கோ ஆக்கிட்டான். ஆண்களே உங்களுக்கெல்லாம் என்ன, நாங்களாம் கரண்டைக்கு மேலே உடுத்திருக்கிறோம், கரண்டைக்கு மேலே உடுத்த இப்படி இல்லை, ஷர்ட் ட்ரௌசர் உடுக்க போல தான் பார்ப்போம், எட்டி எட்டி பார்ப்போம், குதிரைக்கால் அப்படின்னு நினைப்பாங்க. நாங்கள் படிக்கிற டைம்லேயே அப்படி தான். அப்போ நான் கேட்குறேன், ஒரு ஆம்பளை இப்படி உடுத்தா எங்கள் முஸ்லீம் சமுதாயமே குதிரைக்காலா, ஆனால் ஒரு ஆம்பளை கரண்டைக்கு மேலே உடுக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. பெண்ணு அவள் வடித்து உடுக்கணும், ஃபுல்லாக மறைச்சி உடுக்கணும். இன்றைக்கி என்ன ஆகும், பாராளுமன்றத்துக்கு ஒருத்தர் வந்துட்டார், அரை ட்ரௌசரோட வந்தார், ஜம்பரோட பிரதமர் வந்தார்னு எல்லாரும் சிரிச்சு ஊ வைப்பான், பிரதமர் வந்த லெவலை பாரு, ஜெயிலில் இருந்து பாஞ்ச மாதிரி. பாராளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர் ஒரு பெண், அவன் என்ன பண்ணிட்டான், கட்டையா மீன்ஸ் இது பண்ணிட்டு வந்தான்னு வைங்க, எல்லாரும் ஊ வைப்பாங்களா, ஓ வாண்டர்ஃபுல் ட்ரெஸ், திஸ் இஸ் பெஸ்ட், திஸ் இஸ் வாண்டர்ஃபுல் அப்படின்வா, கட்டையா உடுத்துட்டு போனான். ஏன் டோட்டலாக சைக்கோ ஆக்கிட்டான். பொடியமார்களெல்லாம் இறுக்கமாக உடுக்குறாங்க, அந்த காலத்தை இல்லாத நேரத்தில் தான் நானடை எடுத்து தம்பி போடுவான், இப்போ இவனே வாங்கிட்டு இழு இல்லைன்னு இழுக்கிறான், இருக்கிறான். ஏன் அது இறுக்கமாக உடுக்கிறது தான், அதான் காலில் பிஞ்சி வாப்பான்னு காட்டுனு அடுத்த காலையும் காட்டுறந்த பாரு, வேணுமெண்டே பிச்சு தான் கொடுக்குறோம். அதான் ஒன்றா நம்பர் பைத்தியம் ஆகிட்டீங்களேடாப்பா, சங்கிலி. சில பேர் என்னண்டா பொட்ட பக்கத்து கொடுத்துட்டு போனா, பிரதர் பொட்ட பக்கம் அதுதான் நல்ல பக்கமே தெரியாதா, இதுதான் ஃபேஷன்ன்றான். உன் மூளையே அடுத்த பக்கம் பிறன்றிருக்க நல்லா விளங்குது இல்லையா. ஐரோப்பா வெஸ்டர்ன் சைத்தானியத்து உங்களை பைத்தியக்காரனாக்குது,
பெண்களே, உங்களுக்குரிய உரிமை உங்கள் கணவர்மார்களுக்கு மட்டுமே. அந்த உரிமை உங்க கணவருக்கு கொடுங்க. அந்த கணவர் உங்களை அழகாக அரவணைத்து காப்பாத்துவார். ஒரு ஆம்பளைக்குள்ள ஒரு ஈகோ இருக்குது, என் மனைவி எனக்கு மட்டும்தான். அதை உங்களுக்கு எப்ப உரிமையாக்க இயலுமோ, அவர் எப்பயும் உங்களுக்கு ராஜாவாகவும் நீங்க ராணியாகவும் நிற்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நல்ல புரிஞ்சுக்கோங்க, இந்த சித்தாந்தங்க இதெல்லாம் உங்களுக்கு மறக்கடிக்கப்பட்டிருக்கு. ஜஸ்ட் ஒரு ஞாபகப்படுத்துவதுக்கு தான் இந்த களம். இந்த இடத்துல உங்களை எல்லாம் கூப்பிட்டு ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்றதுக்கு தான். நீங்கள் சரியா பிள்ளையான்னு எனக்கு தெரியாது. இஹ்லாஸான முஅ்மினான எங்களை எல்லாம் விட சிறப்பான யுவதிகள் இந்த சபையில் இருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அறிந்தவன். மிக சிறப்பான பிள்ளைகள் இருக்கலாம். நான் எல்லாரையும் கை நீட்டல, பிள்ளை இருந்தவர்கள் யாரையும் கை நீட்டாதீங்க, தௌபா செய்யுங்க. உங்கள் ரப்பு யாருன்னு நினைக்கிறீங்க? உங்கள் ரப்பு உங்களை எவ்வளோ நேசிக்கிறான்னு நினைக்கிறீங்க? அன்பாந்தவர்களே, எவ்வளோ நேசிக்கிறான்? நான் நினைக்கிறேன் என்னுடைய நேரம் முடிஞ்சு ஒரு 15 நிமிஷம் போகுது. ஃபைனலாக சொல்கிறேன், ஆண் பிள்ளைகளே நீங்கள் ரெடி ஆகுங்க. இன்றைக்குள்ள வாழ்க்கைகளை இங்கே வந்தது நீங்கள், உங்கள் உம்மா வாப்பு உங்களை நம்பி அனுப்பியிருக்கிறாங்க. உம்மாட்ட போய், உம்மா நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன்னு சொன்னால் உங்கள் உம்மா ஃபஸ்ட்டுக்கே சிரிச்சிட்டு சலாம் சொல்லிட்டு மாஷா அல்லாண்டுவாங்களா, நெஞ்ச பிடிப்பாங்களா? உங்களால் உங்கள் உம்மாட முன்னாடி போய் கில்ட்டி இல்லாமல் நிற்க இயலுமா? எத்தனை பேருக்கு எனக்கு இந்த லைஃப் தெரியும். நீங்கள் நினைக்கங்க நான் சந்திரமண்டலத்துலேருந்து வந்தாலேண்டு, எனக்கு தெரியும். அதனால் சொல்கிறேன், எக்கச்சக்கமாக அன்பாந்தவர்களே எத்தனை பேருக்கு நிற்கையிலும், வாப்பாட ஜனாசாவுக்கு எத்தனை பேருக்கு துவா செய்கிறதுக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும்? சமூகம் கொண்டு போய் சந்தாக்க வச்சுட்டு அல்லாஹு அக்பர், மகன் தொழுவிக்கன், ஹசரத் பெருநாள் தொழுவிப்பார், லுகர் தொழுவிப்பார், அசர் தொழுவிப்பார், மஹரி தொழுவிப்பார். ஆனால் யார் ஜனாசா தொழுவிக்கிறது? மகன். உறவு. ஒரு ஒருத்தர் கேட்குறாரு, ஜனாசா வாப்பாட வச்சு ரசூல் அவர் துவா சொல்கிறாங்க. சூரத்துல் ஃபாத்தியா ரசூல்லா மீது செலவாத்து மூணாவதில் அல்லாஹ் அக்பர்னு சொன்ன உடனே, அல்லாஹு மஃபிர்லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபுவன்ஹு வஅக்ரிம் நுஸ்லஹு வஅஸ்ஸி முத்கலஹு வஅஸ்லஹு பில் மாஇ வத்தல்ஜ் வல் பர்த் வநக்கீ மினல் கதாயா கமா நக்கைத தௌபல் அபியல மின அத்தஸ். இப்படி ஒரு துவா. அந்த துவாவை உணர்வுபூர்வமாக எத்தனை பேருக்கு ஓத தெரியுது? பாப்பா ஜனாசா உங்களுக்கு தொழலாம், பொம்பளை பிள்ளைகள் உம்மா ஜனாசா தொழலாம். அது உணர்வுபூர்வமான நேரம். அல்லாட்ட அழுது கேட்குற நேரம். உங்கள் உம்மா உங்கள் பாப்பா உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. இந்த உலகத்தில் மறுபடியும் உங்களுக்கு ஒரு தாயை வாங்க இயலாது. நீங்கள் எதையும் வாங்கலாம், ஒரு தாய் அவங்கள விலை கொடுத்து வாங்க இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார் ஐரோப்பா என்ன செஞ்சிச்சு தெரியுமா? எங்கள் ஏரியாவில் ஒரு முதியோர் இல்லத்துக்கு போனேன். அந்த அம்மா கிறிஸ்டியன். அந்த அம்மாட்ட கேட்குறேன், அவங்க பேசுகிறாங்க, எங்கம்மா உங்கள் பிள்ளைகள்? ஒவ்வொரு ஆள்கிட்டையும் போய் அவங்க சொல்கிறாங்க, ஆஸ்திரேலியாவில் தம்பி, ஆஸ்திரேலியாவில். அவங்க பிள்ளைய சொல்லலை, என் பேரை என் பேத்தி எல்லாம் ஆஸ்திரேலியாவில் தம்பி. சந்தோஷமாக பேசுகிறாங்கன்னு நினச்சேன். கொஞ்சம் நேரம் பேசினா அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அம்மா அவங்க கேட்குறாங்க, தம்பி எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? ரொம்ப வயசு, கண்ணை பொத்த போகிற டைம் அவங்க. நான் கேட்டேன், என்னம்மா செய்யணும்? என் மகனை ஒரு வாட்டி பார்க்கணும், அவர் ஒரு தடவை முத்தம் கொடுக்கணும், கூட்டி வருவீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு? அந்த அம்மா வறுமையானவங்க, கஷ்டப்பட்டு வளர்த்து அவரை பெரிய ஆளாக்கி ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாங்க. உங்களை ஃபேமிலியோட அவங்க ஃபேமிலியோடு இருக்கிறேன்னு இந்த ஒரு தாய் சிவி சிங்காரச்சி முத்தம் கொடுத்து அரவணைச்சி வளர்த்த ஒரு தாய் லாஸ்ட்டாக என் மகனை எக்கச்சக்கமாக அவள் சுற்றி 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 வந்த பிள்ளைய லாஸ்ட்டாக கண்ணு பொத்து முன்னாடி ஒரு தடவை பார்த்து முத்தம் கொடுக்கணும். என் பிள்ளையோட லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை பேசணும்னு கேட்பது தப்பா? தப்பா? அதை கொடுக்காத மிருகமான அக்கௌண்டன்ஸ் இன்ஜினியர்ஸ் இந்த உலக படிப்பு அவர்களை வைத்த விடம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அவள் கெஞ்சி கேட்குற, தம்பி எனக்கு ஒரே ஒரு வாட்டி என் மகனை பார்த்து, சின்னத்தில் 1000 வாட்டி பார்த்து தூங்குற நேரம் அணையாட போட்டுட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு என்ன செல்லமே என்று ஓடி வந்து பால் கொடுத்து ராத்திரி 12 மணிக்கு ஒரு தடவை, 12:30 மணிக்கு ஒரு தடவை, 1 மணிக்கு ஒரு தடவை, 2 மணிக்கு ஒரு தடவை என்று அழ கொடுத்த அந்த தாய், அவள் வயிற்றில் இருந்து சுமந்து அவ்வளோ அன்பாக வளர்த்த தாய் கடைசியை மகனை பார்த்து ஒரு தடவை முத்தம் கொடுக்கணும்னு கேட்குற நேரம், அந்த மகன் அந்த சபையில் இல்லை என்று சொன்னால் அவர் வந்து பார்க்கறதுக்கு ரெடி இல்லைன்னா, நான் தான் லட்ச லட்சமா முதியோர் இல்லத்தை கெட்டுறேன் என்று சொன்னார். இதுதான் ஐரோப்பா உருவாக்கிய வாழ்க்கை. இது ஐரோப்பா உருவாக்கிய வாழ்க்கை. தேர்ந்தெடுங்க, நீங்க ரெடியா? இஸ்லாமிய மார்க்கம் உங்களை அழைக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை அழைக்கிறாங்க. இங்க 5 பேர் ரெடி ஆவுங்க, முழு கேம்பஸை மாத்திரலாம் இன்ஷா அல்லாஹ். முழு உலகத்தையும் ரசூலுல்லா மாத்தினார்கள், முழு உலகத்துக்கு மெசேஜ் போச்சு. மதீனாவில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட புரட்சி, இந்த முஸ்லிம் மஜ்லிஸ்,
இந்த மஜ்லிஸ் ஆரம்பித்த இந்த பணி இன்ஷா அல்லாஹ் இது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பரக்கத்து செய்யட்டும். இந்த உணர்வுகள் மேலோங்கப்பட்டு இந்த மாதிரியான சபைகள் ஒன்று சேர்க்கப்பட்டு உங்களை எல்லாம் அழைக்கப்பட்டு சத்தியம் எது அசத்தியம் எது என்று உங்களுடைய கண்கள் எல்லாம் திறப்பதற்காக வேண்டி முழு மூச்சாக பாடுபட்ட அந்த அன்பு சகோதரர்களுக்கு நீங்கள் எல்லாம் துவா செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுடைய உளப்பூர்வமாக துவா செய்ய வேண்டும். உங்களை எல்லாம் அமர வைத்து அவர்கள் வேறு எதையும் நாடவில்லை என்று நான் நினைக்கிறேன். உங்களை எல்லாம் அமர வைத்து எங்களுக்குள் இஸ்லாம் வளரட்டும், அல்லாஹ் மீது ஒரு நேசம் வரட்டும், அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஒரு நேசம் வரட்டும் என்று எதிர்பார்ப்போடு இங்கே அமர வைக்கப்பட்டிருந்தால் நானும் நீங்களும் இந்த நேரத்தில் எந்த முடிவோடு வெளியே போக வேண்டும் என்ற உணர்வை உருவாக்குவதற்காக வேண்டியதை உங்களுக்கு நான் சொன்னேன் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடையார்களே. அப்படி என்றால் உங்களுக்கு எல்லாம் உம்மா வாப்பாவுக்கு ஓத வேண்டிய ஜனாசாவுடைய துவா பாடமா எந்த அளவுக்கு இருக்கிறோம் தெரியுமா? அல்லாஹு அக்பர் என்று சொல்லி வாப்பாவை பார்த்து லாஸ்டா சொல்ல போறோம். காலையில போய் மாலையில வந்து என்ன வேணும் என் மகளுக்கு என்று உம்மாவுக்கு அடிக்கொரு முறை கேட்பாரு. அவர் பர்சில் உள்ள எல்லாத்தையும் உங்களுக்கு செலவழித்தாரு. அதிகமா உங்களோடு அரவணைத்து பேசாவிட்டாலும் ராத்திரி ராத்திரி என் மகள் என்ன செய்கிறா, என் மகனுக்கு என்ன வேணும் என்று அந்த உணர்வோடு கேட்கிற அந்த தகப்பனுடைய கடைசி பயணம். அல்லாஹு மக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்து விடு. வர்ஹம்ஹு, யா அல்லாஹ்வுக்கு அருள் புரிந்து விடு. வாஃபிஹி வஃஃபன்ஹு, அவருடைய பிழைகளை எல்லாம் பொறுக்க செய்திரு யா அல்லாஹ். வஅக்ரிம் நுஸ்லஹு, அவரை நுழைகிற இடத்தை சங்கையாக்கி விடு யா அல்லாஹ். வவஸ்ஸி முதுஹலஹு, யா அல்லாஹ் அந்த கபரை விசாலமாக்கி விடு யா அல்லாஹ். வஅஸ்லஹு பில் மாயி வஸ்ஸல்ஜி வல்பரதி, என்னுடைய வாப்பாவ யா அல்லாஹ் தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் குளிர் தண்ணியாலும் கழுவிவிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், ஒரு வெண்மையான ஆடையில் அழுக்கப்பட்டிருந்தால் அந்த வெண்மையை நீக்கி வெளிச்சென்றாயிருமே, அப்படி அவருடைய பாவங்களை எல்லாம் அழித்து விடியா அல்லாஹ். வஅபுதில் குதாரன் கைரம் மின் தாரிஹி, இந்த உலகத்தில் கொடுத்த வீட்டை விட மிக சிறப்பான ஒரு வீட்டை அவருக்கு கொடுத்து விடியா அல்லாஹ். வஅஹ்லன் கைரம் மின் அஹ்லிஹி, இந்த உலகத்தில் கொடுத்த குடும்பத்தை விட மிக சிறப்பான ஒரு குடும்பத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். வஸௌஜன் கைரம் மின் ஸௌஜிஹி, இந்த உலகத்தில் கொடுத்த துணைவியை விட மிக சிறப்பான ஒரு துணைவியை கொடுத்து விடியா அல்லாஹ். நான் கேட்கிறேன் பெரியவர்களே, இளைஞர்களே, யுவதிகளே, உங்கள் உம்மாவை வாப்பாவை முன்னாடி வைத்து இந்த துவாவை கேட்பதற்கு நீங்கள் தயாரா? அதற்கு உங்களுடைய கல்விகள் எல்லாம் தயாரா? நீங்கள் சுத்தமாகி விட்டீர்களா? உங்களுடைய தாய் தகப்பன் உங்களை அரவணைத்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு உங்களை அனுப்பினது விபச்சாரம் செய்வதற்கல்ல. நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன், எல்லாரும் விபச்சாரம் செஞ்சாங்கன்னு டோன்ல இல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. மன்னித்து விடுங்கள் என்னுடைய சகோதரிகளே, என் தங்கச்சிமார்களே. ஒரு சில விடயங்கள் எனக்கு தெரியும் கேம்பஸ் சம்பந்தமாக, அதனால் பேசுகிறேன். எல்லாருக்கும் நான் சாணி பூசவில்லை, எல்லாருக்கும் சொல்லவில்லை. ஆனால் சைத்தான் நுழைந்து விடுவான், ஷைத்தான் நுழைந்து விடுவான். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி. ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை எதிரியாக எடுங்கள். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.